हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे ज्ञानभैराग्यभूषणं श्रीमद्वें खड्गनाचार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ता वन्दे गुरुपरम्परा नित्यमच्छुरपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्थगितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवधोऽस्य वैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं शरश्च महदाह्वय श्रीभक्तिसारकुलसेतर यो हि वाहान् भक्ताङ्ग्रियेऽनुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् आरामं गुणसञ्जयस्य सदनं मुख्यं सदाश्रयसः कारुण्यस्य तथाकरो निरवधेराधेर्हि सिद्धौषध घोराघौघगवाग्निसञ्जयगणग संसारमेघानिलज साक्षात् मूलधनं सतां विजयते श्रीपद्मनाभप्रभुः கடுமடவாயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றில் தமர்களும் குறுகவில்லா விடமுடை அளவில் பள்ளி விரும்பினான் சிரும்பலற்றும் தடமுடை மயம் அனந்தபுரநகரம் புகுதுமின்றே இன்று போய் புகுதியாகி எருமையும் ஏகம் சாரா
குன்று நேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி புன்னை மண்டலர் கோயில் அனந்த புறநகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டு மெழுந்தார் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் திண்ணம் நாமறிய சொன்னோம் வேறும் ஓர் ஆயிரத்துள் ஒன்றடியில் பேசுமே பேசுமின் கூசமின்றி பெரியடியில் வேலை சூழ்ந்து வாசமே கமழும் சோலை வயல்பணி அனந்தபுரம் நேசம் செய்து உரைகின்றானை நெருமையார் மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறே சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபாத் சதாஸ்தகம் சத்யம் பரம் தீமஹி தர்ம ப்ரோஜித கைதவோத்ர பரமோ நிர்ம சதானாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம் வா பரைரீஸ்வரஹ சத்யோ வித்ய வருத்யதேத்ர கிருதிபிஹி சுஷ்ரூஷுபிஸ் தக்ஷணாத் நிகம கல்ப தரோர்கலிதம் பலம் சுகமுக அம்ருத த்ரவ சம்யுதம் புத்ரேதி தன்மயதயாதரவோஅபிநேதுஸ்தம்சர்வபூதஹ்ருதயம்முனிமானதோஸ்மி உபயாமி கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா பேசுமின் கூசமின்றி பெரிய நீர் வேலை சூழ்ந்து வாசமே கமழும் சோலை வயல் அணி அனந்தபுரம் நேசம் செய்து உரைகின்றானை நெறிமையால் மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறே திருவாயூரில் சுவாமி நம்மாழ்வார் ஆச்சரியமான பாசுரம் சொல்றார் திருவனந்தபுரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாசுரம் அதில் பாகவதாருடைய பெருமை பக்தி பண்டபாளுடைய பெருமை இதெல்லாம் சொல்கிறார் பேசுமின் கூசமின்றி வெக்கமில்லாமல் அழகாக பேசுங்க எந்த விஷயங்களை பேசணும் எந்த விஷயங்களை பேசக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அடுத்தவாளுடையதான விஷயங்களை பேச வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்தவாளை பற்றி குற்றம் சொல்லப்படாது அடுத்தவாளுடைய பாவங்களை பேசக்கூடாது அடுத்தவாளுடைய துஷ்ட நடத்தையை பற்றி பேசக்கூடாது இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு எல்லாரும் வெக்கமில்லாமல் அதைத்தான் பேசியிருக்கோம் டிவி முதற்கொண்டு பேப்பர் முதற்கொண்டு எல்லாம் அதுதான் வெக்கமில்லாமல் இதே தான் திரும்ப பேசியிருக்கோம் ஆனால் ஆழ்வார் சொல்கிறார் வெக்கமில்லாமல் பேசுவோம் எதை பேசணும் அப்படின்னா பேசுமின் கூசமின்றி பெரிய நீர் வேலை சூழ்ந்து வாசமே கமழும் சோலை வயல் அணி அனந்தபுரம் ஒரு பக்கம் கடலால் சூழப்பெற்ற இந்த அனந்தபுரத்தை பிரபுபடுத்தன் இருக்கான் பேசுமின் கூசமின்றி பெரிய நீர் வேலை சூழ்ந்து வாசமே கமழும் சோலை வயல் அணி அனந்தபுரம் அழகான வயல்கள்லாம் இருக்கக்கூடிய அழகான அனந்தபுரம் நேசம் செய்து உரைகின்றானே
ரொம்ப ஆச்சரியமாக பிடிச்சு போயிருக்கான். சொல்லுவான், எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு பா, எங்கள் தெரு போல வருமா, எங்கள் வீடு போல வருமா அப்படின்னு நிறைய சொல்லுவோம். அவ ஊர் மேலே அந்த மாதிரி பத்மநாபன் ரொம்ப பிடிச்ச உடனே திருவண்ணாமலை போகிறான். நேசம் செய்து உரைகின்றார், என்னமோ இருக்கிறவையும் இருக்கலையா. ஆச்சரியமாக பார்த்தோம்னா பகவானுடைய கோவில்கள்லேயே ஸ்வயம் பக்தஸ்தலம், மானுஷம் அது மாதிரிலாம் உண்டு. பகவானே ஸ்வயம்பூவாக ஆவிர்வவிக்கிற இடங்கள், ரிஷிகள்னால பகவான் வர்றது, மனுஷா ஏற்படுத்துகிற கோவில்கள், தேவர்கள் ஏற்படுத்துகிற கோவில்கள்னு உண்டு. இப்போ திருவனந்தபுரம் பிரபுவே ஓடி வந்தான், ஆச்சரியமாக துவாரகை விட்டு ஓடி வந்துட்டாங்க, துவாரகை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சமுதிரக்கரையோடையும் ஓடி 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 திருவனந்தபுரம் வந்துட்டாங்க. அப்புறம் அழகாக ஓடி வந்து அனந்தங்காலத்தில் தேவேன்னு படுத்துட்டுருக்காங்க, நேசம் செய்து உரைகின்றான், ரொம்ப பிடிச்சுமே படுத்துட்டுருக்கான். படுத்துட்டு போதே பாருங்க, டென்ஷனாக படுத்துடல, எப்படாப்பா கிளம்புவோம் படுத்துக்கலையா, அப்பா ஆனால் இங்கே நான் கிளம்ப மாட்டேன்னு படுத்துட்டுருக்கான். அதுதான் ஆச்சரியம், நேசம் செய்து உரைகின்றானே, நெறிமையால் மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள், புண்ணியம் செய்தவார். ஆச்சரியமா அந்த பிரபுவை புஷ்பமெல்லாம் போட்டு பூஜை பண்றவா பரமபாகியமா, அவளுடைய பெருமையை பேசுவின் கூசமின்றி பாகவதாருடைய பெருமையை பேசுங்கோ அப்படின்றார். நேசம் செய்து உரைகின்றாய், நெறிமையால் மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள், புண்ணியம் செய்தவாறே பேசுவின் கூசமின்றி. இந்த பகவானுக்கு பூஜை எல்லாம் பண்றா பாருங்களோ, அவ பெருமையை பேசணும், திவாகர முனி பெருமையை பேசலாம், வில்வமங்கலத்து மகரிஷி பெருமையை பேசலாம், குருரம்மையுடைய பெருமையை பேசலாம், பூந்தானம் பெருமையை பேசலாம், நாராயண பக்தத்ரி பெருமையை பேசலாம், சன் துக்காராம் பெருமையை பேசலாம், திருமங்கையாழ்வார் பெருமையை பேசலாம், சுவாமி அம்மாழ்வார் பெருமையை பேசலாம், ஆண்டாளுடைய பெருமையை பேசலாம், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுடைய பெருமையை பேசலாம், சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, சுவாமி ராகவேந்தர், அண்ணமாச்சாரியார், தியாகராஜர், மாமா பிரயாகராஜ், எத்தனையோ உத்தமமான சித்த புருஷர்கள், ஏகநாதர், ஞானதேவர், நாமதேவர், முக்தாபாயி, ஜனாபாயி, மீரா மாதா, நரசிம்ம மேதா, ஜெயதேவர் சொல்லிட்டே வேண்டுக்கலாம், அவ்வளோதான். அவர் முடிச்சது ரெண்டு மணி நேரம், இவன் பேர் சொல்லிட்டு இருந்தாலே பரமசுக்கம், பேசுவின் கூசமின் இறக்கமில்லாமல் பேசு, இதுக்கு இறக்கமே படப்படாது. ஆனால் அவ்வளோதான் பக்தி விஷயம் பேசலாம், பாகவத பற்றி பேசலாம், இதுதான் நமக்கு ஜென்மாவில் கிடச்சிருக்கிற பரம பிரயோஜனம். வேறு எதை பேசினாலும் நமக்கு கஷ்டம். பசாம பின்னரை பற்றி ஒரு பத்து நாள் பேசி பாருங்க, டெய்லி பேசி பாருங்க, அந்த அதான் நடந்துட்டுச்சு உங்கள் லோகத்தில், டெய்லி பேசி பாருங்க, நான் சொல்கிற டெஸ்ட் பண்ணி பாருங்க, மண்டையெல்லாம் என்னமோ பண்ணு, உங்களுக்கு தெரியாமலேயே அந்த ராஜசம் தாமசம் வந்துடும், அவனை மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பு, இடிச்சா தேவலை, வெட்டி போடா தேவலை, கொண்டு போடா தேவலை தானா உண்டு. அதே சந்துக்காரனை பற்றி பேசி பாருங்கோ, நாமதேவரை பற்றி பேசுங்கோ, அன்னமாச்சாரியை பற்றி பேசுங்கோ, பக்தி பண்ணா தேவலை, பகவானுக்கு பூஜை பண்ணா தேவலை, இன்னும் கொஞ்சம் நேரம் நாமஜபம் பண்ணலாம் அப்படின்ட்டு அன்னமாச்சாரியோ புரந்தரதாசனை பற்றியே பேசிட்டா, இன்னும் கொஞ்சம் நேரம் நாமஜபம் பண்ணலாம், பூந்தானத்தை பற்றி பேசிட்டே இருந்தால் குருவாரத்தை போய் பார்க்கலாம்னு தோணுட்டேன், பூந்தானத்தை பேசிட்டே இருந்தா ஒரு சித்திர குருவாரத்தை போய் பார்த்துடலாம், எவ்வளோ வேலை இருந்தாலும் பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வேகம் உண்டு. அதே சன் துக்காராம், நாமதேவர், முக்தாபாய், ஜனாபாயா பேசுகிறார், ஒரு எட்டு பேர் பண்டிகை போயிட்டு வந்துடுவோமா, அந்த தானா மனசு அது போயிடு, அதுதான் பாகவதாவுடைய பெரிய, அதனால பேசுமின் கூசமின்றி. இது எப்படி பேசுறதுன்னு தெரியலையோன்னு அதான் பாகவதம். இவாளுடைய பெருமையெல்லாம் எப்படி பேசுறதுன்னு தெரியாம திரு 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 முடிச்சுருக்கோம். கெட்டதெல்லாம் அழகா பேசுறோம், நல்லது அசிங்கமா பேசுறோம், கெட்டது கெட கிட கிட கிடன்னு பேசுறோம், நல்லது பேச வரமாட்டேங்கிறது மறந்து போயிடுறது, வார்த்தை தேடுறோம். பாகவதம் அவ்வளவு அழகா பாகவதாளுடைய பெருமையை பேசுறது. பாகவதம் எந்த ஜாத்தியில வேணா இருக்கலாம், இவாதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு கிடையாது, எந்த ஜாத்தியில இருந்தாலும் அவள் பாகவதம் ரொம்ப முக்கியம். அவ எந்த ஸ்திதியில இருந்தாலும் பாகவதம், அவள் குடும்பத்தில் இருந்தாலும், காட்டில் இருந்தாலும், சன்னியாசியா இருந்தாலும், பிரம்மச்சாரியா இருந்தாலும், ஸ்திரீயா இருந்தாலும், புருஷா இருந்தாலும், வயசானவாளோ, இல்லாட்டி ஒரு காலத்தில் நீனா போய் திரும்பி அழகி வந்தாலும், யாரா இருந்தாலும் பாகவதம். அந்த பாகவதாவை பற்றி பேசிட்டு இருந்தோம்னா சந்தோஷம், வாழ்க்கை எதுவும் ஸ்திரமில்லை, வாழ்க்கையில் எல்லாருக்கும் அதிருப்தி உண்டு, நல்லா ஞாபகம், அதிருப்தி எல்லாருக்கும் உண்டு, காட்டில் இருக்கிறவனுக்கு அதிருப்தி உண்டு, நாட்டில் இருக்கிறவனுக்கு அதிருப்தி உண்டு, கோடீஸ்வரனுக்கு அதிருப்தி உண்டு, ஏழைக்கும் அதிருப்தி உண்டு. சில பேர் ஏழைகள்லாம் இருப்பாள், அவளுக்கெல்லாம் பணக்காரளை பார்த்தா அவனுக்கு என்ன கவலை, அவ்வளோ பணம் வச்சிருக்கான் அப்படின்ட்டான், பணக்காரனுக்கு இவ்வளோ பணம் இருக்காது, அதை பற்றி அவனுக்கு பெரிய கவலை கிடையாது, அவனுக்கு தலை வழுக்கையாக இருக்கும், ரோடு யாராவது போயிருப்பா, நல்லா தலை சுற்றுலாம் முடியிருப்பான், எவ்வளோ முடியிருக்கு, என்ன பணம் இருக்குது, என்ன சுக்கம், அவன் இயங்குவான்.
இந்த தலைமுறை என்ன இருக்கிற வேற ஏதாவது பார்த்து அவள் கொஞ்சம் கலர் டல்லா இருப்பான், மாநிலமா இருப்பான், யாரோ வெள்ளையா போச்சா என்ன சிகச்சவே இருக்கா, நான் மட்டும் அந்த கலர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நல்லா சிகச்சவே இருப்பான் பாப்பா. ம், பார்க்கறதா உடம்புலாம் நல்லா தான் இருக்கு, உழுவுல ஆயிருக்கு வியாதி, அவள்லாம் அழகா வெயில போறா, நல்லா ஸ்வீட்டை சாப்பிட்றா, தண்ணியை குடிக்கிறா, நமக்கு ஒரு ஸ்வீட்டை பார்த்தாலே சுகர் வந்துடுறது அவளுக்கு ஒரு ஏக்கம். ஆக மொத்தத்தில் அதிருப்தின்றது எல்லாருக்கும் இருக்கு லோகத்தில், திருப்தியா யாருமே இல்லையா. இந்த அதிருப்தி போகணும்னா ஒரே வழி பக்தி. எல்லப்துவா புமானு சித்தோ பவதி அமிர்தோ பவதி திருப்தோ பவதி. பக்தி வந்துடுச்சுனா திருப்தி ஆகிடும். அதுக்கு என்ன வழி அப்படின்னா சத்குரு சொல்லித்தருவா, கேட்டா காட்டுறதா உட்கார்ந்து இருக்கார் வேதவியாசர், அவருக்கே அதிருப்தி, மனசே சமாதானமே இல்லை, என்னமோ ஒன்றும் பிடிக்கல, எதை பார்த்தாலும் வெறுப்பா இருக்கு, எதுலேயும் ஒரு ரசமே இல்லை, எதுலேயும் ஒரு சுகம் இல்லை, ஒரு நிம்மதியே இல்லையே இருக்கார். அங்கே நாரதன விஷயம்டா பாகவத வேதி உனக்கு திருப்தி வரும் அப்படின்ட்டார். உடனே அழகா பாகவத வேதினால் அவருக்கு திருப்தி வந்துடும். அப்படி ஒவ்வொருத்தருக்கா பல பல விஷயங்களை பாகவதம் பேசுறது. வாழ்க்கை ஸ்திரமில்லாத மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் என்னிடத்து இறை உண்ணுமின் என்றார். எப்ப ஆரம்பிக்கும் எப்ப முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது, வாழ்க்கை ஒரே மாதிரி போகும்னு யாருக்குமே கிடையாது. நல்லா ஞாபகம், ஒரே மாதிரி அப்படியே போனா தேவை, யாருக்கும் அப்படி போகாது. ஒரே மாதிரி வாழ்க்கை போனவா இனி வரைக்கும் லோகத்துல யாருமே கிடையாது. ராமச்சந்திர மூர்த்தி ஆயிடு அப்புறம்தான் நம்ம அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, வாழ்க்கை ஒரே ரீதியில போகிறது இல்லை, டக்கு 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 ஒவ்வொரு நாளும் த்ரில்லிங்கா பண்ணிருக்கு பெருமாள். நாளைக்கு காலத்தால பட்டாபிஷேகம் தான், பெருமாள் தேவியின் அழகா ராத்திரி விரதமெல்லாம் இருந்து அழகாசிரியமா பகவத் பஜனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலத்தால் காட்டுக்கு போனான்னு தான், சரி காட்டுக்கு போய் நிம்மதியா இருக்கா, 13 வருஷம் முடிஞ்சிருந்தா பாடா, இன்னும் 1 வருஷம் ஓடி ஆசை நான் நாட்டுக்கு போகிறான்னு பார்த்தா ராவணன் வந்தா சீதையை திரும்பிட்டு போயிட்டான். சீதையை கண்டுபிடிச்சாச்சேன்னு பார்த்தா அழகா பார்த்தா நடுவில் சமுத்திரம் வந்து எப்படி தாண்டி போகிறதுன்னு தெரியும். பகவானுக்கு ஒரு டென்ஷன், டக்கு 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 டக்குன்னு மாறிட்டு இருக்கு, எல்லாம் முடிஞ்சிடுது அப்படின்னு பார்த்தா உடனே அக்னி பிரவேசம், சீதா பிரேட் எப்பாடா எல்லா டென்ஷனும் முடிஞ்சாச்சு, பகவான் வந்தா ராவணன் பண்ணிட்டா நைசிட்டு போகப்படா, இனிமேல் சுக்கம் சுகம் சுகம் அப்படின்னு பகவான பார்க்காத பகவான் முகத்தை திருப்பிட்டு எனக்கு ரொம்ப சரியா பண்ணணும் அக்னி பிரவேசம் பண்ணு அப்படின்னு தாயா இருக்கு. எல்லாம் பண்ணி முடிச்சு கிளம்பி நாங்கள் பரவாயில்ல அப்பாடா 14 வருஷம் முடிஞ்சு கொடுத்தேன் பார்த்தா பகவான் வரலன்னு சொல்லி அவன் அக்னி பிரவேசம் பண்ணுறான். எல்லாருடைய வாழ்க்கையிலும் விதவிதமான சம்பவங்கள் நடந்துட்டு இதை யாராலையும் தடுக்க முடியாது, மாற்ற முடியாது. அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல நம்ம எப்படி அந்த விஷயத்தை அணுகிறோன்றது ரொம்ப முக்கியம். பரிசுத் மகாராஜனுக்கு 7 நாள்ல மரணம் திடீர்னு வந்துடுச்சு, நன்னா இருந்தான், ஒரு குறவு இல்லை, ஒரு வியாதி இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை, பிராரத்த கர்மாவும் இல்லை, தானா வந்துடுத்து 7 நாள்ல மரணம் அப்படின்னு. இதே 7 நாள் மரணத்துக்கு புலம்பு புலம்புன்னு புலம்பலாம், அந்த பிராமண பிள்ளையை கொண்டு ஜெயில அரசு பண்ணி போடலாம், ஊரடங்கு எல்லாம் கூட்டேன்பா, நீங்களே நியாயத்தை சொல்லுவோம், நான் போனேன் கண்ணி கேட்டேன் அவர் கொடுக்கல, பக்கத்து ஒரு பாம்பு இருந்தது, தாகத்துல புத்தி மயங்கி போயிடுச்சு, பாம்பை தூக்கி மாலையா போட்டேன், இதுக்கு போய் யாரும் சாக சொல்லுவாள், நீங்களே நியாயத்தை சொல்லுவோம், நம்மளை மாதிரி 10 பேரை கூப்பிட்டு இப்படி நியாயம் எல்லாம் பேசியிருக்கலாம், இப்படியும் வாழ்க்கையை பார்க்கலாம்னு பார்த்தா 7 நாள்ல மரணம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி பாகவதம் கேட்போம், வாழ்க்கையை அணுகிற முறையன்னு ஒண்ணு இருக்கு. எல்லாருக்குமே வாழ்க்கை விபரீதங்கள் நடக்கிறது, பயங்கரங்கள் நடக்கிறது, எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது, ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்றோம் நம்மகிட்ட தான் இருக்கு. பகவான் அத்தனாளா ஜோர வழி காற்றா மயங்கி போய் புலம்பி கதறி அழுது எல்லாம் பண்ணான். அதே சமயத்துல இது ஏதோ நன்னதுக்குன்னு சொல்லி வைராக்கியத்தோட அதுலேருந்து என்ன நல்லது எடுக்கலாம் அப்படியும் எடுக்கிறான். பரிசுத்த மகாராஜன் 7 நாள்ல மரணம் தெரிஞ்ச உடனே சரி பாகவதம் பக்தி விஷயம் கேட்கலாம் முடிவு பண்ணா அழகா கேட்டுட்டான். அற்புதமா எல்லாருக்கும் எல்லாம் நினைச்சதெல்லாம் அவனுக்கு நடந்துடுறதில்லை. சுக்கபிரம்ம மகரிஷி துவாபர யுகத்துடைய ஆதீர பாகவதம் கத்துட்டார், யாருக்கா சொல்லணும்னு அவரும் தேடுறார், ஒரு யுகம் முழுக்க தேடுறார், கடைசியில கலியுகத்தோட ஆரம்பத்துல தான் பரிசுத்தி கிடைக்கிறோம். சுக்கபிரம்ம மகரிஷியை நினைச்சது நடக்கலையா, நமக்கு எப்படி நடக்கும். எல்லா வைராக்கியத்தோட இருக்கிறவர், எதுனாலையும் பற்றுதலே இல்லாத அவர் நினைச்ச ஆசைப்பட்ட ஒரே ஒரு விஷயம், பாகவதம் சொல்லணும், யாரா நல்ல ஆள் கிடைச்சா தேவையில்லை, இவ்வளவுதான் ஆசைப்பட. இதப்பா சத் விஷயம் சொல்றதுக்கு ஒரு சத் ஸ்ரோதா கேட்டார், அதுக்கு ஒரு யுகம் 864,000 வருஷம் ஒரு மனுஷன் சுத்தின்னு இருக்காருன்னா இப்போ அனுப்பிச்சு பாருங்க, நம்மலாம் 3 வருஷம் 2 வருஷம் 24 மணி நேரம் 2 மாசத்துக்குள்ள புலம்பு 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 டெய்லி பத்மநாபர் கோயிலுக்கு போகிறேன் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு. ஆனால் ஒருக்க நல்லது வச்சுக்கோங்க, நடக்காத வரைக்கும் டெய்லி போயிட்டு இருக்கோம், நடந்ததுதான் போகமாட்டோம், நடக்காத வரைக்கும் நடக்கலையே 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 நடக்கல, புதுசு புதுசாக ஆராய்ச்சி பண்ணியாவது போயிட்டு இருக்கோம், நடந்து கொடுத்தது அப்படின்னா முடிஞ்சா சரி அவ்வளோதான் விட்டுடுவோம். அதிருப்தி அவருக்கு ஒரு யுகம் கழிச்சுதான் பரிசுத்தி கிடைக்கிறார். இப்படி பாகவதம் முழுக்கவே நம்ம வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் பேசுறான், எதிர்பாராது நடக்கிறது, திடீர்னு மரணம் சம்பவிக்கிறது,
அவமானம் சம்பவிக்கிறது, அதுலெல்லாம் நம்ம வாழ்க்கையை அணுகிற முறை எப்படின்னு தான் சொல்லி கொடுக்குற பாகவதத்து. ஏதோ ஒரு தனி ஒரு கதை, ஏதோ நமக்கு சம்பந்தமே இல்லாம யாரோ சில பேரை பத்தி பேசிட்டு இருக்கா, நம்ம அழகா டெய்லி கதை கேட்டு போயிட்டு நினைக்கப்படாது. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நம்ம வாழ்க்கையில சம்பவிக்கிற சமயத்துல நம்ம எப்படி நடந்துக்க, நம்ம சிலவேற்ற சரித்திர வியாதி வந்துடும். இன்னொரு 6 மாசம் இருந்தா பெரிய விஷயம், 1 வருஷம் இருந்தா பெரிய விஷயம், டாக்டர் சொல்லிட்டு மாத்தத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்களா. அப்ப என்ன பண்ணணும், உடனே பாகவதம் கேட்கணும், ராமாயணம் கேட்கணும், ஏதாவது பக்கத்துல சேத்ராரம் டெய்லி கோவில் போயிட்டு வரணும். அந்த மாதிரி அப்படியே சரீரத்தோட முடிவு காலத்தை எதிர்பார்த்துட்டு கிடக்கணும். இப்படியெல்லாம் தான் வாழ்க்கையை மாத்திக்கணும். இதைத்தான் பாகவதம் ரொம்ப அழகா சொல்றது. பரிஷித் மகாராஜனுக்கு சுகபிரம்மான் ரிஷி பகவத் தியானம் அந்தரியாமி தியானம் எல்லாம் சொல்லி கொடுக்கிறா. அற்புதமா சுவாயம் பகவானு சத்ருபாவெல்லாம் சிருஷ்டி பண்ணிடுறா. அவ தங்கிறதுக்கு இடம் வேணும்னு பகவத் ஆராதனை பண்றா. ஆச்சரியமா வராகமூர்த்தி அவதாரம் பண்றா. ஜெய் ஸ்ரீ லட்சுமி வராகமூர்த்தி கீ. ஆச்சரியமான லட்சுமி வராகமூர்த்தி அவதாரம் பண்ணி பூமியை உத்தாரணம் பண்ணி இரண்யாசன வதம் பண்ணி சுவாயம் பகவனுங்க உனக்காக கொடுத்துருக்க ஜாலியா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி போயிட்டேன். அழகா அவர் குடும்பம் நடத்தின்னு இருக்கா, அற்புதமா குடும்பம் நடத்துறா. குழந்தைகள் பிறக்கிறது, கர்த்தா பிரஜாபதிக்கு தேவகூதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறா. அழகா தேவகூதி ராஜாத்தியா இருந்தா இங்க புருஷனாத்துக்கு வந்து அவரோ தவம் 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 தவம்னு இருக்காரு. எங்கேயாவது 4 இடத்துக்கு வெளில அழிச்சுட்டு போனோம், எங்கேயாவது பக்கத்தில் கடைகள் அழிச்சுட்டு நகை வாங்கி கொடுத்தா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்படிதான் கூட ஒருத்தர் தம்பதி இருப்பாள். அவர் ராஜாத்தியா இருந்தா அவள் அழிச்சுட்டு வந்து உட்கார வச்சு காட்டுல உட்காந்து பழத்தை தின்னு கழங்க தின்னு அப்படியே அருவியில கூடி தேவையின்னு கதை அப்படின்ட்டார். அப்படியே அதையும் ஏற்றுண்டு அப்படியே வாழ்ற வாழ்க்கையில் சமயத்தை நம்ம எதிர்பார்க்காத வாழ்க்கை அமைஞ்சு வரும். நம்ம ஒரு கற்பனையில் இருப்போம், சம்மந்தமில்லாத ஒரு வாழ்க்கை அமையும். அதுக்காக நொந்து போய் புலம் மிண்டு அழுதுண்டு கஷ்டப்பட்டு இருக்கே கூட சரி, நமக்கு இது வாய்ச்சிருக்கு, இதுல எது சுகமோ அதை அனுபவிப்போம். அதை ஏற்றுக்கிற ஒரு மனோபக்குவம் நமக்கு வரும். கிடைக்காத பார்த்து ஏங்கிட்டே இருந்தோம்னா இப்ப கிடைச்சதை விட்டுடு. நமக்கு எது கிடைச்சிருக்கோ அதை முதல்ல அனுபவிக்க. அழகா அந்த மாதிரி எல்லாம் அனுபவிச்சுண்டு இருக்க அந்த ஒரு மனோதைரியம் இதெல்லாம் விட இதெல்லாம் சரி வாழ்க்கை விடதானே சரி நடந்துட்டு போடும் விட்டுட்டா. இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு வைராக்கியம் என்னடா கிடைச்சதுன்னா ஸ்வயம் பகவானே கபிலரா அவளுக்கு குழந்தையா பிறந்துட்டான். சில அல்ப சந்தோஷங்கள் சில அல்ப சௌகரியங்கள் இழக்கிறதுனால நமக்கு ஒண்ணு பெரிய நஷ்டம் வந்துட போறது இல்லை, பெரிய லாபம் தான் வரப்போறது. பெரிய காலத்துல ஏசி இல்லாம இருக்கிற துக்கம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும், அதனால ஒன்னு வாழ்க்கையை முடிச்சு போயிட போறது ஒன்றும் கிடையாது. அதோட 16 கோயில் போனா அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் காத்து வாங்கிக்கிறோம். ஆத்துல ஏசி இருந்தா ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்கும். அதே 14 ஏசி இல்லை வச்சுக்கோடா, சந்தியா வேலை 14 கோயில சில்லு 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 காத்து வரும். அப்பாடான்னு போய் உட்காரலாம். கோவிலுக்கு போன மாதிரியும் ஆச்சு, குட்டி சுவரில் உட்கார்ந்த மாதிரியும் ஆச்சு, காத்து வாங்கின மாதிரி ஆச்சு. நேச்சுரல் பிரீஸ் ஏசி இருந்ததுன்னா அது இல்லாததுனால ஒரு சௌகரியம் கிடைக்கிறதா இல்லையா, அது எவ்வளோ நல்லது வர முடியும். ஏசி இல்லைன்னு ஒரு விஷயம், 14 கோவிலுக்கு நம்ம துரத்தி விடுறதுனா விசேஷம் தானே. இது கிடைக்கல, எனக்கு இது நடக்கல, இதனால என் வாழ்க்கை வீணா போயிருந்து நினைக்காது. அதை விட பெரிய ஒரு லாபம் உங்களுக்கு காத்துருக்கு. பார்க்கக்கூடிய முறை மாறணும். வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அணுகிற முறைதான் மாறணும். பாகவதம் திரும்ப திரும்ப சொல்லணும். இப்படியே இருந்ததுனால தேவபூதிக்கு கபிலர் கிடைச்சுட்டா, கபிலர் அழகா சாங்கிய தத்துவம் எல்லாம் சொன்னா அதை கேட்ட மோட்சம் அடைஞ்சுட்டாரு. இல்லாட்டி ஒரு ராஜகுமாரை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தான்னா தேவபூதி சத்தியமா அதெல்லாம் கிடைச்சிருக்காரு. அழகா 4 குழந்தைகள் பெற்றிருப்பா, மகாராணி யானங்கே அப்படின்னு கூப்பிட்டுருப்பா, 5-6 பேர் வேலைக்கு வந்திருப்பா, கடைசியில ஒரு ராஜா போயிருப்பா, ராணி போயிருப்பா, முடிஞ்சிருக்காரு அவ்வளவு. இதே தேவபூதி கர்தமன் ரிஷிய கல்யாணம் பண்ணா காட்டுல போய் படாதவாறு பட்டா அதுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு மோட்சம் கிடைச்சிடுத்து கபிலர் உட்காந்துன்னு உட்காருவான். தனி ஒருத்தி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு உபதேசம் பண்றான். பிரம்மோபதேசம் மாதிரி பண்றான். பிரம்மாவே உபதேசம் பண்றது. சாதாரண பிரம்மோபதேசம்னு சொல்லுவோம், பிரம்மம் உட்காந்துன்னு உபதேசம் பண்றது. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? இந்திரன் சந்திரன் இந்திரயானி எல்லாம் பார்க்கறான். இந்திராணி தேவிகள்லாம் லட்சுமி சரஸ்வதி பார்வதி நம்மளெல்லாம் கூப்பிட்டு ஒரு நாள் உபன்யாசம் பண்ணமாட்டேங்கிற பெருமாள். ஒரு தேவகூதியை கூப்பிட்டு வச்சு உட்கார உபன்யாசம் பண்றா. லட்சுமி ஓரத்தை பார்த்தோம், என்ன கூப்பிட்டு உபதேசம் பண்ணப்படாது இதெல்லாம் கேட்க மாட்டேன் சும்மா இருக்கு. அவருக்கு சரண சேவையே சுக்கம். சரஸ்வதி தேவி எனக்கு சொல்லப்படாதா, உனக்கு நிறைய வேலை விட்டுடுமா, அவளுக்கு தான் வேலை கிடையாது. அவள் தான் நல்ல சொன்னாலும் கேட்பா, நீ எது கேள்வி கேட்பேன். ஏன்னா நீ சரஸ்வதி பார்த்தியா, நிறைய புத்திசாலியம் இருக்கு, நீ கேளுண்டே இருப்பா. அவள் சொல்றது மட்டும் கேட்பா, நீ சொல்லாததான் கேட்பா. பகவான் யாருக்குமே இந்த அனுகிரகம் பண்ணல, இந்த எனக்கு சொல்லப்படாத ஆமாண்டா, நீ பாதிக்காத கேட்பேன். அதுக்குள்ள நீ ஓரத்தை பாப்பா, யாரோ வராம இருக்க ஏதோ வந்துட்டேன். அசுரன் யாரோ தவம் பண்றான், யாரோ ரிஷி தவம் பண்றா, போய் கெடுத்துட்டு வாங்க, பிரஞ்சு கேப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவா. அதனால பகவான் இவாளுக்கெல்லாம் தத்துவ உபதேசம் பண்ணலையா, தேவபூதியை உட்கார வச்சு அழகா உபதேசம் பண்றான். இதெல்லாம் ஆச்சரியமான விஷயங்கள் பாகவதத்துல நம்ம கவனிக்க மறந்த விஷயம்லாம் நிறைய இருக்கு. நான் ஒரு சாம்பிள் சொல்லிட்டு போறேன். இதை வச்சுட்டு நீங்க திரும்பி 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 யோசிக்கணும். இந்த விஷயங்களை யோசிக்க யோசிக்க யோசிக்க
உங்க வாழ்க்கைக்கான அத்தனை கேள்விகளுக்கும் பதில் ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு. நீங்க தனியா போய் வெளியில கேள்வி கேட்க வேண்டாம், தனியா இந்த கேள்வி இந்த விஷயத்துக்கு என்ன பதில்னு தேட வேண்டாம். உங்க வாழ்க்கையில சகல விதமான சம்பவங்கள் அதற்குரியதான பதில்கள் தீர்வுகள் எல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்துல கொட்டி கிடக்கு. அழகா கபில் அனுகிரகம் எல்லாம் பண்ணிட்டா தேவபூதி சங்கத்தி எல்லாம் அடைஞ்சுடுறா. ஆச்சரியமா அது விசேஷமா இதெல்லாம் அழகா சொல்லிட்டே வரா. மாமனார் மாப்பிள தகராறு, சிவபெருமான் தக்ஷன் விஷயம், அதுல ஸ்திரீ படுற பாடு, ஆதிகார மதிக்காத இடத்து யாரா இருந்தாலும் போகப்படாது, போனா கஷ்டம். சதிதேவி வச்சு நிரூபணம் பண்றா சிவபெருமானுடைய பிரேமை. பார்வதி தேவியிடத்து ஹே ரமே 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 ரமேன்றார். நிஜமாவே அவ்வளவு தூரம் அவளை நம்பி வச்சிருக்காங்கன்னா இந்த வீரபத்ரனா வந்து தக்ஷன் தலையெல்லாம் வெட்டி போட்டு அனுகிரகம் பண்றதுல தெரியறது அதிவிசேஷமா. உத்தானபாத மகாராஜனுடைய சரித்திரம், அவருடைய பிள்ளை துருவனுடைய சரித்திரம் இவ்வளவு நாள் தான் சொல்லிட்டு இருந்தோம். பத்து நிமிஷத்துலயும் முடிச்சுடலாம் நாலு ஸ்கந்தத்தை, ஒரே ஸ்கந்தத்தை பத்து வருஷமும் சொல்லலாம். அதான் பாகவதம் நிறைய இருக்கு. எப்படி சொல்லிட்டே போகலாம், அனுபவிச்சுட்டே இருக்கணும். சமயம் தான் ரொம்ப குறைச்சலா இருக்கு. பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட பாகவதம் பத்தாள் அப்படி விட்டுடணும். எங்களை நீங்க பாடு சொல்லுங்க, நாங்க பாடு கேட்க மாட்டோம். நாங்க பாடு சொல்லுங்க, நீங்க பாடு கேட்டுருக்கோம். அவ்வளவுதான், ஒண்ணு சொல்ற வாய்ஸ் முடியும், கேட்கிற வாய்ஸ் முடியும். அவ்வளவுதான், அப்படியே கேட்டு போயிட்டு இருக்கணும். ஏழு நாள், பத்து நாள், பதினஞ்சு நாள், சாயங்காலம் ரெண்டு மணி நேரம், ரொம்ப கஷ்டம். பரீட்சை மாதிரி நீங்க எல்லாம் கேட்டுன்னா நாங்களாம் இருபத்தாம் நேரத்துல பாகத்தை முடிச்சுட்டு போயிடுவோம். சுகபுரம் மாதிரி நாங்க சொன்னா வச்சுக்கோங்க ஒரு மணி நேரத்தை முடிச்சுட்டு போயிடும். அதுவும் இருக்கு, ரெண்டுமே எல்லாரும் ரெண்டு கண்டா சொல்றோம் கேட்கிறவா. யுகமும் ரெண்டு கண்டா இருக்கும். ஒரு சத்தயுகமா இருக்கப்படாதா, கலியுகமா இருக்கு. சந்திய கலோமஸ்மி யுகேசனாக மந்தாக சுமந்த மதை மந்த பாக்யாக உபதிருத்தாக. அதனால தெரியா வர்றாள், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி வைக்கும், ரெண்டு மணி நேரத்துக்கு என்ன முடியுமோ சொல்லி வைக்கோ. ஏதாவது ரெண்டு மூணு விஷயம் மண்டலை தைக்கும், அதை வச்சு சந்ததி அடைஞ்சிடும். அதான் கலியுகத்துடைய பலம். அறகுறையா ரெண்டு மூணு விஷயத்தை கேட்டுட்டும் அதுல அறகுறையா ஒரு நம்பிக்கை வச்சோம்னா அது கூட சத்கதியில கொண்டு விட்டுடும். அதுதான் பாகவதத்துடைய பலம். ஆச்சரியம் உத்தானபாதராஜன் சுனீதியின் இடத்துல பெரிய பிரீதி இல்லை. ஒரு காலத்துல இருந்தது, இப்ப சுருச்சி வந்த உடனே சுனீதியின் இடத்துல பிரீதி குறைஞ்சு போயிடுது. சுனீதியை திரஸ்கரிச்சு வச்சிருக்கான், பெருசா அவளுக்கு ஒண்ணும் மரியாதை இல்லை. அவள்தான் மூத்தவள், ராணி ஆனாலும் பெரிய மரியாதை இல்லை. சுனீதி மனசு அதைரியப்படலையா, ஹரி இருக்கான், வாசுதேவன் இருக்கான், என்ன காப்பாத்தும். வாழ்க்கை பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு உரிய தகுதிக்கேற்ற விஷயங்கள் கிடைக்காது. நம்ம நல்ல தகுதி இருக்கும், ஆனா அந்த தகுதிக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் தான் நமக்கு கிடைக்கும். அப்ப கூட நிதானம் அவசியம், பொறுத்துக்கணும், பொறுமையா இருக்கணும், சரி பார்க்கலாம் அப்படின்னு. அந்த நிதானம் ரொம்ப அவசியம். ஏன் நிதானமா இருக்கணும் அப்படின்னா, நமக்கு இன்னும் அந்த தகுதி வரணும்னு பகவான் நினைச்சுட்டு இருப்பான். நமக்கு தெரியாது, நம்ம நினைச்சிருக்கோம் நமக்கு நல்ல தகுதி வந்துடுத்து அப்படின்னு. தகுதி அப்படின்றது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த பக்குவம் வரணும். குழந்தைகள் பத்து மாசம் பக்குவம் ஆயிடுத்துனா வெள்ள வருதா இல்லையா? எல்லாருக்கும் ஆறாம் மாசமே எடுத்து பார்த்தா நன்னா இருக்கும் தோணும். எடுத்து பார்த்தா யாரும் வச்சுக்க மாட்டோம், குழந்தை தூக்கி போட்டு போயிடுது. அது பத்து மாசம் ஆகிறதுனால அது பக்குவமா இருக்கா அப்படின்னு ரசிச்சு அனுபவிக்கும். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, இந்த காலம் பொறுத்துட்டு இருக்கணும். எப்பொழுதுமே நல்ல காலம் வரும் அப்படின்னு வாழணும். வாழ்க்கை எவ்வளவு மோசமான ரீதியில போயிட்டிருந்தாலும் நிச்சயமா எனக்கு நல்ல காலம் வரும் அப்படின்னு தீர்மானமா நம்பணும். நம்பினார் கெடுவதில்லை, அது பகவான நம்பின்னு வாழ்ந்தோம் அப்படின்னு நிச்சயமா வீண் போக மாட்டோம். சுனீதி வாழ்ந்துட்டு இருக்கா, துருவனையும் அப்படி வளர்த்துட்டு இருக்கா, அப்பா மடியில உட்காரணும் அப்படின்னு துருவன் ஆசைப்பட்டா, சுருச்சி அதெல்லாம் முடியாததா பயிரன்னு இறக்கி விட்டுவிட்டாளா. பகவான் ஆராதனை பண்ணி என் பிள்ளையா பிறந்து வா, அப்பொழுது இந்த அப்பா மடியில உனக்கு உட்காரலாம். இது வரைக்கும் உனக்கு இன்சியல் மட்டும்தான் இவர், மற்றபடி உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது இவராலே அப்படின்ட்டு. குழந்தை துக்கப்பட்டு அம்மாவிடத்துலயே ஓடி வரான். சுனிதி பார்க்கறான், துக்கம் நினைச்சு அடைக்கிறது. தன் பிள்ளையுடைய ஸ்தானம் அதனுடைய இழந்து நிக்கிறானே, தன் பிள்ளைக்குரிய மரியாதை, அவனுக்குரிய உரிமையான ஒரு இடம் அப்பா மடியில். இது ராஜ சிம்மாசனம்னா கூட பரவாயில்ல, அப்பா மடியில ஒரு அஞ்சு வயசு குழந்தை உட்காரணும்னு ஆசைப்படுறது ஒரு குத்தமா. இதுக்கு போய் இந்த பாடு படுத்துட்டாலும் வாய வந்தபடி அரை மணி நேரம் சுனிச்சியா சுகமா திட்டிருக்கும் திட்டிக்கலாம். நம்ம பண்றதுதான் என்ன நினைச்சிருக்கா, எழுதி நினைச்சிருக்கா, என் பிள்ளைய பார்த்துவோம் நானா சவலாச்சு ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் அவளை கரிச்சு கொட்டிட்டும் அதுக்கப்புறம் நம்ம சமாதானம் ஆகும், நம்ம டயர்டாயிடும், அதனால சமாதானம் ஆகும், வேற ஒன்றும் கிடையாது. அப்ப கூட இந்த உள்ளுக்கு துவேஷம் மாறுறதில்லை. சுனீதி பார்த்தா இந்த துவேஷம் எல்லாம் தள்ளி வச்சுட்டான். இப்போது என் குழந்தை உருப்படணும், என் குழந்தை சௌகரியமா இருக்கணும், அது முக்கியம்.
குழந்தைகள் விஷயத்தை முடிவெடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எது ஹிதமோ அதை வச்சு நம்மளுடைய எமோஷன்லாம் வச்சு குழந்தைகள் முடிவெடுத்தோம்னா அது பாவம். நம்முடைய கோபம், நம்முடைய தாபம், நம்முடைய பயம், நம்முடைய அழுகை, நம்முடைய சந்தோஷம், இதெல்லாம் வச்சுட்டு குழந்தைகளுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணி அதை போட்டு படுத்து படுத்து படுத்துன்னு படுத்துறோம். நீ நிறைய திட்டப்படாத வச்சுருங்க அப்பா அம்மா பகவான் சங்கல்பம் பண்ணிட்டு உட்காந்து போதும் போனா போருது. ஆனால் குழந்தைகள்லாம் எல்லாத்தோட குதிக்க ஆரம்பிச்சுடுது அம்மா அப்பாவும் பார்த்துட்டு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இது கடக்கி வாசிக்கிற குழந்தைகள் இருக்கு. குழந்தைகளே இல்லை அப்படின்னா அவ்வளவுதான், இன்னைக்கு பெரியவெல்லாம் மாட்டு முழிப்பா தனித்தனியாக எழுப்பி கேள்வி கேட்டு குழந்தைகள்லாம் உங்களை காப்பாத்திருக்கேன் நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நினைச்சேன் ஒரு வாரியா துருவ சரித்திரம் சொல்ற சமயத்துல குழந்தைகள் இருக்கப்படாதுன்னு நினைச்சேன். ஆனா அப்பதான் நிறைய குழந்தைகளே வரலாம் நிறைய. நானும் பார்த்துட்டு எத்தனையோ ஊர்களில் பிரவசன துருவ சரித்திரம் இன்னைக்கு குழந்தைகள் யாரும் வரப்படாது, பெரியவா மட்டும் வரணும் நன்னா வாழ்ந்து வாழ்ந்து மாறணும் நினைச்சேன். அன்னைக்குன்னு பார்த்து 10-15 சமத்த முன்னாடி நினைச்சு உட்காந்து ஒண்ணுமே புரியாது நமக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லும். குழந்தைகள் தான் அப்பா அம்மாவை காப்பாற்றிருக்கேன் சத்தியமா. அப்பா அம்மா குழந்தைகளை காப்பாற்ற குழந்தைகள் தான் அப்பா அம்மாவை காப்பாற்றிருக்கான். துருவத்துல எப்படி பேசணும்னு முடிவு பண்ணிக்கிறா. பகவத் பிரார்த்தனை பண்றா, பிரபோ அந்தரியாமியா நீ இருக்கா, இந்த குழந்தைக்கு ஒரு சமாதானத்தை கொடு அப்படின்னு நினைக்கும் பொழுது குழந்தை அடிப்பட்ட அந்த பாம்பு மாதிரி பெருமூச்சு விட்டுட்டு வரான். ஏன்னா சத்திரியன் இல்லையா, சுவாவமாவே ரோஷம் உண்டு. வயசு என்னமோ 5 தான், ஆனா சுவாவமா ரோஷம் இருக்கு குழந்தைக்கு. இந்த ரோஷம் வந்துட்டான் அம்மா பாக்குறான், சுருச்சி மாதா நான் அப்பா மடியில உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டாமா, புத்தகன் சிரிக்கிறாம்மா, ஏமா நான் உட்காரப்படாதாம்மா, அவர் எனக்கு அப்பா இல்லையாமா அப்படின்னு சொல்லும்போதே கண்ணிலேந்து அப்படியே தாரதாரையா தாரதாரையா ஜலம் கண்ணீர் வழியறான் அப்படியே நெஞ்சு வெடிக்கிறா போல இருக்கு சுமீதி. சோ 5 பிள்ளை என்ன அழுக அழகு, மனசு அப்படியே சுருங்கி போயிருக்கு, புசுங்கி போயிருக்கு. அப்பதான் அந்த பூ பூத்துருக்கு, டக்குனு அடிச்சு இப்படி கசைக்கு ஓடாட்டு இருக்கும். அப்பதான் சின்ன மனசு என்ன தெரியும் நீங்க எதிர்பார்க்கல. குழந்தைகிட்ட சொல்லுங்க உங்களோட 30 உங்களோட 50 இத்தனை மாசம் இத்தனை நாட்கள் ஆயாச்சு என்ன பெருசா நீங்க புரிஞ்சுக்கிட்டு. அவர் 5 ஒரு 60 குழந்தை என்ன புரிஞ்சுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்க சொல்லுங்க. அதை விட கஷ்டம் தாச்சு, 1-1.5 குழந்தை சொன்னா கேட்க மாட்டேங்க. 65 நீங்களே சொன்னா கேட்கறது இல்லையே. 75 டிவி பார்க்காத கதகதையா கத்துக்கிறதுன்னு கத்துறோம், கேட்கிறேடா டெய்லி கத்துறோம். பசங்க முடியும் போது டிவி ஆன் பண்ணி தான் வருவே. 75 கேட்க மாட்டேங்க, 55 கேட்க மாட்டேங்க, 35 கேட்க மாட்டேங்கிறது இல்லை. 1.5 18 குழந்தை உலகம் புதுசு பிடிக்கிறதுக்கு முடிச்சுட்டு இருக்கு. அதுக்கு சூரியன்னா தெரியாது, சந்திரன்னா தெரியாது, அதுக்கு தெரிஞ்சது அம்மா அப்பா. இங்க இருக்கணும், இங்க உட்காரணும், இந்த மம்மு சாப்பிடணும், இங்க தாச்சிக்கணும், ராத்திரி ஆயிடுது படுத்துக்க படுத்துக்கிறது, இப்போ காலையில் எழுந்து வந்துக்கணும், நாளைக்கு ஊருக்கு போறோம் வா அவ்வளோதான். அது பஸ்ஸா ட்ரெயினா அது ஏசி கம்பார்ட்மெண்ட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸா ஃப்ளைட்டா வெயிலா அது நட்சத்திரமா ஏதான தெரியாது அதுங்களுக்கு. அதோட உலகம் முழுக்க அப்பா அம்மா தன் வீடு அம்மா அப்பா சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் அம்மா அப்பா காட்டுற மனுஷன் இதைதான் அது. அதுக்கு உலகம் உங்க மூலமாக தான் தெரியுது. நீங்க உலகத்தை எப்படி காட்டுறதோ அப்படித்தான் அது உலகத்தை பார்க்கும். நன்னா ஞாபகம் குழந்தைகளுக்கு உலகத்தை தப்பாக காட்டுறது உங்க குத்தம், சரியா காட்ட வேண்டியது உங்க தர்மம். கதை மாதிரிங்கிற என்ன தெரியும் அதுங்களுக்கு, அதுக்கு எல்லாம் புதுசு. நம்ம சொல்ல ஐயே குப்படவா எடுக்காத, அதுக்கு குப்படவா கூட அது அழகா தெரியறது அதுக்கு. அது மனசு அவ்வளவு அழகா இருக்கு, அது மனசு அவ்வளவு பவித்திரமா இருக்கு. அது இது அசிங்கம்னு எனக்கு பார்க்க தெரியல பாருங்களோ, இது அழுக்கு, இது சாணி சுருணு, இது குப்பைன்னு தெரியல பாருங்களோ. நமக்கு நல்ல விஷயங்களே குப்பையா தெரியாது. அது மனசு எவ்வளவு அழகு ரசிக்க மாட்டேங்கிறோம். குழந்தைகளுடைய இந்த ஹிருதயம் கல்மஷம் இல்லாத ஒரு ஹிருதயம், எதையும் எதிர்பார்க்காத ஒரு ஹிருதயம், ஜாலியா விளையாடுண்டு சிரிச்சுண்டு என்ன அழகா சிரிக்கிறது, புஷ்பம் சிரிக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் பூ பூக்கிறது, செடியில் அத்தனை செடி ஒரு செடியில் எத்தனை பூ பூக்கிறது, ஒவ்வொரு நாளும் பூத்துட்டே இருக்கு. ஏதான ஒரு நாள் 10 அழகுதா, அதுல சமயத்தில் தண்ணியே விட்டுக்க மாட்டோம், பூ சுருங்கி போயிடும், அப்ப கூட அழகா சுருங்கி. நம்ம எவ்வளவு கஷ்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், இந்த குழந்தைங்க பல சமயத்து உடம்பு முடியாம இருக்கு, மூச்சு வீழ்த்து விட முடியல, ஜுரம் இருக்கு, அப்பதான் விளையாடுறேன் ஒரு சிரிப்பு சிரிக்கும். நம்மள மாதிரி நானே உடம்பு முடியாம கிண்டலா பண்றேன் அப்படின்னு பாயிருது. எத்தனை அழகா பிரசன்னா சிரிக்கிறது குழந்தைகள், அதுல என்ன தெரியும் நம்ம எதிர்பார்க்கிறோம். அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே தெரியலையே. அதனாலதானே தூக்கத்தை கூட அழகா சிரிக்கிறது. ஹரி தாமர பூ காட்டுறான்னு நமக்கு எல்லாம் தெரியறது, அதனால ஹரி தெரியறது இல்லை.
அங்கதான் பிரச்சனையே. அகம்பாவம் தெரியறது, நமக்காரம் தெரியறது, காமம் தெரியறது, குரோதம் தெரியறது, பயம், மோகம், மதம், மாசு, நன்னா நூத்துக்கு நூறு, நூத்துக்கு நூத்தம்பது பார்க்க வாங்கிடுறது எல்லாம். ஹரி தெரியறது இல்லை, பக்தி தெரியறது இல்லை, நாமசிவம் தெரியறது இல்லை, விளையம் தெரியறது இல்லை, பிரயத்தனம் தெரியறது இல்லை. குழந்தைகளை அது என்னமோ ஒரு பெருசாங்க, அது அழகு ஆனந்தமா அனுபவிக்கும், ரசிச்சு அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம் குழந்தைகள். நிஜமாவே இன்னைக்கு ரசிச்சு அனுபவிக்கிறது இல்லைன்றதுதான். குழந்தைய எப்படி அனுபவி யசோதைய பாருங்க, என்ன அனுபவிக்கிறான். கிருஷ்ணனா விட்டுடுவோம், அவன் பெரிய பகவான் பரமாத்மாலாம் விட்டுடுவோம், அவருக்கு அவன் பரமாத்மாவே கிடையாது, என் பிள்ள அவ்வளோதான் மாடிகாரதைய. என்ன கொஞ்சரா, என்ன விளையாடுறா, அது குடும்பாட்டுக்கு எத்தனை பாடுபடுறா இன்னைக்கே வந்துட்டான் கிருஷ்ணன், கிருஷ்ணாரே அது குடும்பாட்டுக்கு எத்தனை பாடுபடுறா. புழுதி அடைந்த பொண்ணு இனி காண பெரிதும் முகப்பன் ஆயிரம் கண்டாறு பழிப்பன். அந்த குளிச்சுடுறாங்க, ரொம்ப பிடிச்சிருக்குடா பத்தவாதான் அவனை சேமி சேமி சொல்ல அம்மா கதைப்பா தாங்காதுடா. உனக்கு யாராவது குத்தம் சொன்னா அம்மா கிடைக்க சமத்தா இருக்கும். குழந்தை குழந்தை தலையை ஆட்டலாம். சோ என்னதான் சொல்ற அம்மா, நான் சொல்ல கீதையை விட நல்லா இருக்கு. நல்லா பார்க்கலாம் இதெல்லாம் கீதை பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறேன். யசோதை சொல்றதெல்லாம் நோட் பண்ணி தான் கீதையா பின்னாடி சொல்லிட்டேன். பகவான் ஆச்சரியமா அவனுடைய பக்தர்கள் சொன்ன விஷயத்தை அழகா சமத்தா தான் சொல்ற மாதிரி பகவத்கீதை சொல்லிட்டு போயிட்டான். நல்லா கவனிச்சு பார்க்கலாம். பாகவதாசன் அத்தனை விஷயங்கள்லாம் திருப்பி உண்டா பண்ணி கிருஷ்ணன் தன்பாக சொல்லிட்டு போயிருக்கான். புதுசா ஒன்றும் சொல்லவே இல்லை பிரபு, எல்லாம் அவர் பாகவதர்கள் சொன்ன விஷயம்தான். என்ன ஹேண்டில் பண்ற யசோத கிருஷ்ணன், அதுவும் இருக்கிறதுலேயே ரொம்ப சமசாத்தியமான மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு குழந்தை கிருஷ்ணன். லோகத்துல ரொம்ப கஷ்டமா வளர்க்க வேண்டிய ஒரு கஷ்டப்பட்டு வளர்க்கறதுக்கு ஒரே குழந்தைன்னா கிருஷ்ணன் தான். எல்லாராலையும் சமத்து பகு கஷ்டம், அதையே அவ்வளவு ஹேண்டில் பண்ற யசோதை அப்படின்னா நம்ம மாத்திரம் பகு சமத்து தயவுன்னு கெடுக்காது. நிஜமா சொல்ல சுழலுக்கு அப்பா குழந்தைகிட்ட சொல்றா தமையே வத்ச ஆசிரிய குழந்தை அவரை பிடிச்சுக்கோடா வத்சா குழந்தை. அவர் சொன்னா இல்லையா பகவான் ஆராதனா, அது சொன்னா பாத்தியா பகவான பிடிச்சுக்கோ. வேற யாரும் துக்கத்தை நாசம் பண்ண முடியாது குழந்தை. உடைய தாத்தா சுவாயம்பூ மனுலாம் பகவத் பக்தி அடைஞ்சு நல்ல கதி அடைஞ்சிருக்காரா குழந்தை, அவரை பிடிச்சுக்கோ. அந்த ஹரிதான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும். லட்சுமி தேவி முதற்கொண்டு எல்லாரும் லட்சுமி தேவி பின்னாடி ஓடுறான். லட்சுமி தேவியை எவனுடைய சரண கமலங்களை தேடுறாளோ அவனை பிடிச்சுக்கோடா குழந்தை. பத்மநாதன் சரணாலயத்தை பிடிச்சுக்கோடா குழந்தை. லட்சுமி தேவி கூட பக்கத்துல உட்கார இருக்கிறாருங்க பிரபு, கீழே தான் உட்கார வச்சிருக்காரு. நில்லு அற பக்தெல்லாம் வந்தா சரணாசிரியர் கொண்டு நீ கீழே உட்காந்து வேடிக்கை பாரு. பூ ஸ்ரீதேவி பூதேவி கீழே உட்கார வச்சிருக்காரு. ஆயுதேஷன் பக்கத்தை கூட இடம் கொடுத்து ஓரத்தை உட்காந்துருமான கீழே உட்கார 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 பக்தா வரட்டும். என் பக்தாவுக்காக எல்லாம் அலாட் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சிருக்கேன் சரண கமலத்தை பிரபு. ஆச்சரியமான பிரபு அவனை பிடிச்சுக்கோடா தமேவ வஸ்ஸ ஆஸ்ரய பிரித்யவசரன் பக்தவசரன் பா. எத்தனை கஷ்டம் வந்தாலும் எல்லாரும் விட்டாலும் அவன் விடமாட்டான். உன் தன்னோடு உடலே நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது. அம்மா போயிடுவேண்டா, அப்பா போயிடுவேண்டா, இவா திட்டினதெல்லாம் போயிடுண்டா, இது ஒரு விஷயமா. இன்னைக்கு திட்டினாலும் எத்தனை வருஷம் எழுதிட்டு இருப்பா சொல்லு. இன்னைக்கு வர ஆரம்பிச்சுன்னு திருத்தியும் திட்டிகிட்டே இருப்பா. ஒவ்வொரு திட்டம் அழுதுனே இருந்தா ஜென்மா முழுக்க முடிஞ்சு போயிடும், ஜீவிதம் முடிஞ்சு போயிட்டா குழந்தை. சும்மா அழ வேண்டாம், அழணும்னா கிருஷ்ணனுக்காக அழு, பரமாத்மாவுக்காக அழு. இந்த ஜனன மரண சம்சார சாகரமே வேண்டாம்னு அழு. எல்லா விதமான துக்கங்கள் நாசமாக சேர்த்து ஒரு அழுகு அழு. எல்லா துக்கமும் நாசமாகிற மாதிரி ஒரு அழுகு அவனிடத்துல போய் அழு. எல்லா வீட்டையுமே அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை. கால் வலிக்கிறது வைத்தியத்தில் போய் அழுக, மனதே தெரியுன்னு சொந்தக்காரர்கிட்ட அழுக, சாப்பாடு நன்னா அழுதுன்னு ஹோட்டல் காலம் இதோ இங்கேயும் ஒரு அழுகு அழுதுன்னே இருக்கும். ஏதோ ஒரு அழுக்க மாத்தி மாத்தி கட்டி தனியாக அழுந்துருக்கும். தொழிலாளர்களோட பேசிட்டு போகிறதோட பேசிட்டு அழுந்துருக்கும். ஹரிக்கிட்டதான் அழணும். ஹரிக்கிட்டத்தை மட்டும்தானே அழகும். அழகா சொல்லிட்டான் குழந்தை ஜம்முன்னு நின்றுடுச்சு. ஆ அம்மா சொல்றா உடனே கண்ணை தான் தொடச்சுட்டுதான் மொத்தா அஞ்சு வயசு குழந்தை கண்ணெல்லாம் தொடச்சுட்டு சரிம்மா நமஸ்காரம் பண்ணி நடா போயிட நான் கிளம்புறேன். எங்கடா போறேன், ஹரியை பார்க்க போறேன். எங்களுக்கு ஒன்றும் புரியல. சரி சமாதானப்படுத்தான்னு சொன்னா அது தைரியமா பிடிச்சு கொடுத்து குழந்தைகிட்ட என்ன சொல்றோம் கரெக்டாக பாயிண்ட் பிடிக்கும். அது அதுக்கு எது ரொம்ப வேலிட் பாயிண்ட் அது என்ன பிடிச்சிடும். ரொம்ப சமத்து அதில் குழந்தைகள்லாம் பகுசமத்து. காரியம் சாதிக்கிறத குழந்தைகளுக்கு சமமாக யாருமே இல்லை. அந்த குழந்தைகளுடைய பிடிவாதம் நமக்கு பகவான் இடத்துல வேணும். இந்த பிடிவாதம் இல்லாமல் போயிட்டு இருக்கு நமக்கு. குழந்தை கிளம்பிட்டான் சரி சொன்னா சரிடா குழந்தை ஹரிய பார்த்துக்குவான். இவ்வளவு தைரியமாக அனுப்பிட்டாலும் அஞ்சு வயசு குழந்தை எங்கேயாவது பக்கத்தில் போகும், கிரவுண்டுக்கு போகும், எங்கேயா மரத்தில் போய் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரும். ஹரி 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 ஹரின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை நினச்சா நான் அது பாட்டு கிளம்புறது காட்டுக்கு சமயத்தை குழந்தைய பெரிய காரியம்லாம் பண்ணும். நமக்கு பயந்து போயிடும், நமக்கு ரொம்ப பயந்து. அதாவது சமயத்தை குழந்தைகளாம் ஏமாத்துவோம். அது ஏன் யானையெல்லாம் கேட்கும், நாளைக்கு வாங்கி தரேன் அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அடுத்த நாள் கதவு யானையை பார்த்து நின்றுடும், யானையை வாங்கி விடுவோம்.
ஏன்னா குழந்தைகளை மட்டும் வாக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக கொடுக்கணும். குழந்தைகளை மட்டும் வாக்கு கொடுக்க ரொம்ப 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 யோசிக்கணும். பார்த்து ஜாக்கிரதையாக உங்களை சேஃபாக பண்ணிட்டு வாக்கு கொடுக்கணும். இல்லாட்டி மாடு முடிக்க வேண்டியதான், இல்லாட்டி நீங்கள் பொய்யர்களாகிறது. அப்போ அது முடிவு பண்ணுறது அப்போ ஒன்று சொல்லலாம், அப்புறம் அதை மீறலாம். சொல்கிறது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, புத்தியில் பழிஞ்சுடுது. அவ்வளோதான், அப்படியே போயிடுறது எடுக்கிறோம், அழகாக எடுக்கிறோம் குழந்தைகளை. இந்த குழந்தை கிளம்பியாச்சு, சுனீத்தியும் முட்டு விட்டா அழகாக போகிறான் பிரபு, பிரபுவை பார்க்கணும்னு குழந்தை கிளம்பியாச்சு. நாரத மகரிஷி பார்த்தார், இப்படி பகவான் நாதா அம்மா சுனீத்தி எல்லாம் சொல்லியிருக்கா, ஹே நாரதா போய் அனுகிரகம் பண்ண துருவனுக்கு அப்படின்ட்டு. பகவான் உத்தரவு இல்லாமல் குரு எந்த சிஷ்யாலையும் பிடிச்சு அனுகிரகம் பண்ணவே முடியாது. அவன் இந்த அனுகிரகம் பண்ணுன்னு சொன்னால் ஒழிய யாருக்கும் எந்த குரு அனுகிரகம் பண்ணவே மாட்டான், தானே போய் நேரம் வேறே மாட்டான். ஹரி உத்தரவு கொடுத்தாத்தான் நடக்கும், ஹரி உத்தரவு இல்லாமல் சத்தியமாக நடக்காது. ஆச்சரியமாக அப்படியே போகிறான் குழந்தை, எதிர்க்க நாரத மகிழ்ச்சி வந்துவிட்டால் அழகாக நமஸ்காரம் எல்லாம் பண்ணுறாங்க. எடா போகிற குழந்தை காட்டுக்கு போகிறேன், எதுக்கடா போகிறேன், ஹரியை பார்க்க போகிறேன், ஏன்டா அறிய பார்க்க போறேன், எங்கள் அப்பா மடியில் உட்காரப்படான்னு சொல்லிட்டான், அதனால எங்கள் அம்மா திட்டான், அதனால எங்கள் அம்மா சமாதானம் சொன்னான், அதனால அறிய பார்க்க போறேன், அதனால நாங்கள் வழி சொல்லுங்கோ, நாங்கள் வழி காட்டணும், அவ்வளோதான், உங்களுக்கு வேறு வேலை கிடையாது, நாங்கள் முடிஞ்சால் வழி காட்டுங்கோ. குழந்தை அதாவது அப்பா திட்டுவாரா, அம்மா திட்டுவாரா, இதுக்கெல்லாம் கோச்சிக்கப்படாது, போய் பொம்மை எடுத்து விளையாடு, இன்னைக்கு அப்பா கோச்சுப்பா, சாயங்காலம் அப்பா மடியில் தூக்கி வச்சு கொஞ்சுவா, அவன் சொன்னால் அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஹரி மடி வேணும். இதற்கு யாருமே அடையாத ஒரு ஸ்தானத்தை நான் அடையணும், அப்படி ஒரு இடத்த நான் அடையணும், அதுக்கு வழி சொல்லுங்கோ. நாரத மகரிஷி பார்த்தார், அஞ்சு வயசு பிள்ளைக்கு எத்தனை வைராக்கியம், இந்த வைராக்கியத்தை நம்ம தான் கொண்டு போட்டுருக்கோம். அஞ்சு வயசு குழந்தைகளுக்கு இந்த பகவத்கிருஷ்ணர் பிடிவாரம் வர்றது, ஒரு வைராக்கியம் வர்றது, ஒரு காரியத்தை சாதிக்க நல்ல ஒரு மனோதைரியம் வர்றது, அப்பயே அதை கொண்டு போட்டுருக்கோம், புழிதோண்டி புதைச்சிடுவோம். சொன்னால் கேட்கணும், அம்மா சொன்னால் தெரியுமில்ல கேட்கணும், நீங்கள் நல்லா சொல்லுங்க, அதை கேட்கணும்னு சொல்லுங்கள், வேண்டாம் சொல்லவே இல்லை, நிறைய விஷயம் தப்பாக சொல்லிடுது, அதுதான் பயமாக இருக்கு. அழகாக குருவனுக்கு சொல்லி கொடுத்துட்டார், குழந்தை நேரம் மதுவனம் போடா, யமுனா தீரத்தில் இருக்கிறா, அழகாக குளிடாப்பாங்க. அஞ்சு வயசு குழந்தைய தனியாக நதியில் அறைய குளிக்க சொல்லுவாங்க, யமுனை அதி கம்பீரம், கங்கை கூட அவ்வளோ கம்பீரம் கிடையாது, யமுனையில் எந்த இடத்துல சுழல், எந்த இடத்துல புதமான ஒன்றுமே தெரியாது. நாங்கள் போடா யமுனையில் குளிடா, மதுவனத்தில் தியானம் பண்ணடா, அழகாக சொன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லு, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படி கை குறிச்சு மட்டும் சொல்லு, பய இன்னொன்று பய அழகாக இங்கே சொல்லணும், சரியா சரி. அழகாக பகவானை தியானம் பண்ண, பகவானுக்கு அழகான சக்கச்சிவந்து சிந்தாமரை பாதம் இருக்கும், ஒவ்வொரு தலைக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், ஜோரான கருணீர திருமேனி, கால்லாம் கணுக்கால், அது அழகாக ஜோரம் தங்க தண்டை தங்க சிலங்கெல்லாம் போட்டுருப்பார், முழங்கால் இருக்கார், முட்டியோடு இருப்பார், அழகாக தொடை உண்டு, மஞ்சள் வஸ்திரம் கொடுத்துருப்பார், கீதக மாடு, அழகான சின்ன வயிறு, அதை குட்டி நாவி கமலம், பெருசாக ஒரு திருமார்பு, நல்லா உருண்ட திரண்ட தோழர்கள், நாலு கையெல்லாம் உண்டு, சங்கு சக்கரம் கதாபத்மம் எல்லாம் வச்சுருப்பார், கழுத்தலை மாலையெல்லாம் போட்டுருப்பார், வசக்கல தாயார் உண்டு, கௌஸ்துவ மணி உண்டு, அழகான கழுத்து, செங்கனிவர் முத்துப்பற்கள், தீர்க்கமான நாசி, நல்ல பலபலன் கண்ண பிரதேசம், பெரியவாக இப்படை பறந்து மிளர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய கண்கள், நல்ல வளஞ்ச புருவம், நெத்தியில கஸ்தூரி தலகம், சுருள் சுருளான கேசம், தாலு தலையில கிரீடம், காதல மகர குண்டலம், இப்படிதான் ஹரி இருப்பார். இவர் அப்படியே நினச்சிக்கோ, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லிவிட்டார். இப்போ சொல்ல சொல்ல கடகம் குழந்தை மனசில் தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இல்லை குழந்தைய சொல்லி பாருங்கோழே, ராத்திரி குழந்தை தூங்க வைக்கும் பொழுது பகவானுக்கு செந்தாமரை பாருங்கள், அழகாக இருக்கும் சொல்லிகிட்டே வாங்குவேன், என்ன அழகாக அப்படியே ஹதயத்தை தியானம் பண்ண தெரியுமா, ரொம்ப நீ டெஸ்ட் பண்ணி பாருங்கோ, பரீட்சை பண்ணி பாருங்களா, அதிகமாக சொல்ல நினைக்காது. அந்த காலத்தில் குழந்தைகள் தான் ராத்திரி நேரத்தில் ராமாயணம் இதெல்லாம் சொல்லி தூங்க வைப்பா, அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை, ஐயோ போயிடுது அந்த வழக்கம் எல்லாம் திரும்ப வரணும். நீங்கள் பெரியவாளாக உட்காந்துருக்கெல்லாம் நீ சசங்கத்தை சமத்தா வந்து உட்காந்துருக்கெல்லாம் உங்கள் தாத்தா பாட்டிகள்லாம் நீங்கள் படுத்தும்போது ராமாயணம் மகாபாரதம் சொன்ன எஃபெக்ட்டு நீங்கள் சமத்தா வந்து உட்காந்துருக்கு, உங்கள் பலத்தை ஒன்று வந்து உட்காந்து, சின்ன வயசில் உங்களுக்கு விவரமே தெரியாத வயசில் ராமன் இருந்தான், சீதா இருந்தா, ஆஞ்சநேயமூர்த்தி இருந்தா, ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னேன், ஆ அந்த ருச்சி இன்னைக்கு ராமாயணம் பாராயணம் பண்ணலாமா, ராமாயணம் நடக்கிறதுக்கு போகலாமா, இப்படி அம்மா பார்த்து சோகம் சொல்லி கொடுத்துருப்பா, கோவில் கட்சி வைப்பா, அந்த புண்ணிய பலம் தான் இன்னைக்கு கொண்டு வந்து உங்களை சத்சங்கத்தில் உட்கார வச்சிருக்கு. அதுக்கப்புறம் குருக்கிட்ட பகவத் அனுகிரகம், இதெல்லாம் சேர்ந்து தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இந்த குழந்தைக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு நாரதம் சொல்லி, தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார், குழந்தை அழகாக சேவிச்சா, நேரம் மதுவனம் போறான், ஆனந்தமா நாரதம் சொன்ன மாதிரியே யமுனை தீரத்தை இறங்கி குளிக்கிறது, அழகா மதுவனத்துல நின்று தபசு பண்றது, அப்படியே பகவன் நாமத்தை சொல்லி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, 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 ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. யமுனா தீரத்தில் மதுவனத்தில் நீங்கள் துருவனாக இருந்து ஜபிக்கிறேன், நல்லா ஞாபகம். உங்கள் ஸ்திரீ ரூபம், புருஷ ரூபம், வயசு, பதவி, பட்டம், உங்கள் உருவத்தையே மறந்துருக்கும். ஒரு 5 வயசு குழந்தை நீங்கள் இப்போ யமுனா தீரத்தில் நின்றுருக்க, மதுவனத்தில் இருக்க, நாரத மகிஷிக்கு சொல்லி கொடுத்துருக்கா, இப்போ பகவான் நாமத்தை ஜபிக்கிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, 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 ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இதை சொல்லும் பொழுதே உள்ளுக்குள்ள பகவானின் ரூபத்தை அப்படியே தியானம், பாதாதி கேசம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, பகவானுடைய சந்தாமரி பாதம் நினைச்சுக்கணும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, பகவான் அழகான வரவுகளை நினைச்சிடும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, பகவானுடைய கருணீர திருமியை நினைச்சிடும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, பகவானுடைய கணுக்கா அதில் தங்கத்தண்டை தங்கச்சலங்கை. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, பகவானுடைய முழங்கா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, பகவானுடைய முட்டி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, பகவானுடைய திருத்தொடைகள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, பகவானுடைய சிற்றிடை. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, பகவானுடைய பட்டு பீதாமல். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, பகவான் இடுப்புல உத்தியான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, பகவானுடைய அழகான வயிறு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, பகவானுடைய நாபிக்கமலம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, பகவானுடைய அகண்ட விசாலமான மார்பு பிரதேசம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, பகவானுடைய வக்ஷஸ்தலம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அது ஆச்சரியமான ஸ்ரீதேவி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, கழுத்தில் விதவிதமான மாலைகள். ஓம் நமோ பகவதே வாசுஹார தேவாய, ரத்னஹாரம், துளசிஹாரம், முக்தாஹாரம், பவழஹாரம் எல்லாம் போட்டுருக்கான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஒரு கௌஸ்துவமணி கழுத்தில் இருக்கு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, நன்ன உருண்டு திரண்ட 4 திருத்தோள்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அழகான நீண்ட கைகள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, செந்தாமரை உள்ளங்கைகள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஒரு கையில சங்கம், ஒரு கையில சக்கரம், ஒரு கையில பத்மம், ஒரு கையில கௌமோதரி கதை. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, தோள்களில் தோல் வளையல்கள், கைகளில் கை வளையல்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஒவ்வொரு வகைகளையும் ரத்னம் அழைத்த மோதிரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அழகான கருஞ்சங்கள் எழுத்து. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, சந்திரவதனமான திருமுக மண்டலம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, செங்கனிவர். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, முத்துப்பல்லு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அழகான மூக்கு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, பலவளன்ற கண்ண பிரதேசம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, சிந்தாமரை கண்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அது அழகான கருமணிகள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அற்புதமான இமைகள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அழகான புருவம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அழகான வல்லாட்ட பதனம் நெற்றி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அது ஒரு கஸ்தூரி திலகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அழகான காதுகள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, காதுல மகர குண்டலம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அழகான சிரசு, அதுல சுருள் சுருளான கேசம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அற்புதமான கிரீடம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, பின்னாடி அழகான முடிவு தொங்கிட்டு இருக்கு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அழகான பரந்த முதுகு பிரதேசம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அழகான அடிமுதுகு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அழகான பிருஷ்டபாகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அழகான பின்தொடைகள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அழகான முழங்கால்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அழகான பின்னங்கால்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, செந்தாமரை பாதங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அழகானவர்கள். இப்படி தியானம் பண்ணணும். இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நாமத்தை ஜெபிக்கணும், வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபடையும் புகுதிருவான். முடியறது இப்ப துருவன் பண்ண அதே தியானம் தான் நம்ம அத்தனை பேரும் பண்ணோம். பைசா கொடுத்தோம் மெடிடேஷன் கிளாஸ் இல்லை,
அழகாக பத்மாசனம் போடணும், அதுவும் இல்லை. ஆனால் விரதம்லாம் இருந்தோம், நல்லா சாப்பிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கோம், ஃபஸ்ட் கிளாஸ் அலங்காரம் எல்லாம் கண்டு உட்காந்துட்டு இருக்கோம். இப்படி இங்கே உட்காந்துட்டு இப்படி சொல்லி சொல்லி பண்ணும்பொழுதே எவ்வளோ தியானம் வருதுன்னா, இந்த குழந்தை யமுனை ஆத்தங்கிறதுல மதுமணத்தை நின்றுட்டு பண்ணுறது கனசு. இப்போ நேரம் போனது தெரியல இல்லையா, எவ்வளோ நேரம் போச்சுன்னு தெரியலையே, எவ்வளோ சுகமாக இருக்குது. அந்த மாதிரி குருவனுக்கு நேரம் தெரியலையா, துளி கூட நேரம் தெரியல. அப்படி தியானம் பண்ண ஆரம்பித்தோம், மூணு நாள் போயிடுச்சு, கடற்கடை ராத்திரி பகல் எதுவுமே தெரியல. மூணு நாள் கழிச்சது கொஞ்சம் பசிக்கிற மாதிரி பகவான் பார்த்தாங்க, உடம்பு நல்லா இருக்கும், பசிக்க வச்சுடான். லேசாகம் விஸ்வானரோ பூத்வா ராணி நாம் தேகமாஷிதக. உடனே குழந்தை பார்த்தா பக்கத்தில் ஒரு மரத்தை விளாம்பழம் கொடுத்து எடுத்து சாப்பிட்டான், போதும்னு தொழுத்து திரும்பி அழகாக குளிச்சா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படியே சொல்லிட்டு தான் இன்னைக்கு புதுமை சப்சங்க அப்படியே பண்ணலாம் குழந்தை. அப்படியே ஆச்சு, திருப்பி மூணு நாள் கழிச்சு வச்சுக்க, முதல் மாதம் மூணு நாளைக்கு ஒரு தடவை விளாம்பழம் சாப்பிட்றது, ரெண்டாவது மாதம் இன்னும் கொஞ்சம் சீனியர் ஆகிட்டான், ஆறு நாளைக்கு ஒரு தடவை தான் பசியே தெரியல தான். அப்போ என்ன ஆச்சுன்னா, பழம் எல்லாம் பிரிக்க சமயம் இல்லை, பக்கத்தில் புல்லு சரிகள்லாம் இருக்குது, அதை சாப்பிட்றதான் சகம்மா. ஆச்சு, மூணாவது மாதம் ஒம்பது நாளைக்கு ஒரு தடவை தான் பசிக்கிறது, மாதத்துக்கு மூணு தடவை தான் சாப்பிட்றது, ஒம்பது நாளைக்கு ஒரு தடவை பசிக்கிறது, ஜலம் மட்டும் சாப்பிட்றதான். புல்லுலாம் சாப்பிட்டு மென்னெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ஜலம் மட்டும் ஒரு நாலு மடங்கு குடிச்சிடும், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தியானம் பண்ணுறது. அஞ்சாறு மாதம் வந்துடுது, பார்த்தா ஜலம் குடிக்கிறது கூட ரொம்ப லேட்டாகாது, நிறைய டைம் வேஸ்ட், நிறைய டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு தோணி எடுத்தார். அநியாயத்துக்கு ஜலம் குடிச்சுட்டு இருக்க, டைம் வேஸ்ட் ஆகுறது. ஒரு மகாத்மா இருந்தார், அம்மா அழகாக நல்லா சாப்பாடெல்லாம் பண்ணி போட்டு சாப்பிட்றதா கொண்டு, அம்மா இதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து இதை தொட்டுண்டு அதை தொட்டுண்டு ரசத்தை விட்டு பிரசந்துண்டு காயை தொட்டுண்டு அப்பளாண்ட தொண்டு எல்லாம் தொட்டுலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது, எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக கரைச்சி கூடி நாலு ரொம்ப குடிச்சு நான் மாதிரி வேலையை பார்க்கணுன்றேன். நம்ம இதுக்காக அரை மணி நேரம் மூணு மணி நேரம் கூட உட்காருங்க, இன்னைக்கு என்ன மாதிரி இருந்தது விட என்ன ஆச்சரியமாக இருந்தது. அப்பளம் அங்கே தெரியும், அவள் போடும்பொழுது கம்மியாக போடுதா, அப்பொழுது அங்கே குறைஞ்சிடுதுன்னு தெரியும் நமக்கு. இருந்தாலும் கொஞ்சம் காய் இருக்குமா, காய் அப்படின்னு பக்கத்தில் இருக்கு பாயசம் எல்லாம் அவர் சொல்ல எடுத்து கரைச்சி ஒன்றா கொடுத்துரு, பிடிச்சிடுறேன். அப்பாதான் தியானம் நடக்குவாங்க, அந்த ஸ்திதியில் போயிட்டு இருக்கான். அஞ்சாவது மாதம் பன்னெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு பிராணாயம் இழுத்து அப்படியே இருக்கு, ஒரு பிராணாயம் இழுத்தா பன்னெண்டு நாள் கழிச்சு விடாமல் தெரியும், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஆறாவது மாதம் அதையும் நிறுத்திட்டான், அவ்வளோதான், அப்படியே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, 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 ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இப்படியே பண்ண 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 எல்லா லோகங்களும் நடுங்கறதாம். இந்திரனுக்கு இவனை எப்படி அந்த தவத்திலேருந்து திருப்புறதுன்னு தெரியல. அது அளவேசக்காரர் வந்து ரொம்ப எனக்கு ஊர்வசி அம்சா ஐகி அப்படின்னு வாங்கிடுவான். இது அஞ்சு வயசு பிள்ளை, இதுக்கு இன்னும் காமசுகம் தெரியாது, ஸ்திரீ சுகம் வேற தெரியாது. விஷ்ணு புராணத்தில் ரொம்ப ஒரு விஷயம் சொல்றார், சுனிதி மாயையை பண்றான், சுனிதி மாதிரி ஒருத்திய பண்ணு குழந்தைகள்லாம் கஷ்டப்படாதவாட அம்மா கூப்பிடுறேன் வாவா, ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டேன், நீ பக்தி பண்றதுலாம் போதும் ஆத்துக்கு போலாமா அப்படின்றான். அம்மா பாசத்தை கொண்டு குழந்தைய திருப்பலாம் பாக்குறான், அதுக்கும் குழந்தை மயங்களுக்கான் திருமன், அம்மா நீ போமா பின்னாடியே வர அப்புறமா அப்படின்னு கொடுத்தான். கண்டுக்கவே இல்லையா, அம்மா வந்து கூப்பிட்டு அஞ்சு வயசு குழந்தை உருகாம இருக்குமா, அம்மா பார்க்கறதுக்கும் பிரபு குழந்தை மயக்கலையா, மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரர்கள் அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி தஸ்மா ஜாகிரத ஜாகிரதன்னு ஹரியே கதி நின்றுட்டான். எல்லா தேவர்களும் ஓடி பகவான் சொன்னா ரொம்ப அநியாயம் பண்றோம், முடியவே இல்லை. நாங்கெல்லாம் எது புண்ணியம் எல்லாம் பண்ணி இப்பதான் தேவலோகத்துக்கு வந்து அப்படி நம்பா மேலக்கா டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படி சௌகரியமா அமிர்தம் எல்லாம் குடிச்சுட்டு அப்படி ஜாலியாக டைம் பாஸ் பண்ணிட்டு என்டர்டைன்மெண்ட்டாக லைஃப் போயிட்டு இருக்கு. இவன் ஒருத்தர் தபஸ் பண்ணி எல்லாத்தையும் கெடுக்கிறான், ஈரல் பதினாலு லோகம் தகிக்கிறது, பிரபாவன் ஏதானும் பண்ணி முதல்ல தபத்தினை நிறுத்துங்கோ அப்படின்றான். எங்களுடைய சுகம் எல்லாம் பறிபோகிறது, இவன் பண்ணுற தபஸில் எங்களால் ஒன்றும் பண்ண முடியலா, அப்படியே அழகாக டான்ஸ் பாடுறான், அப்படி ஒரு பாட்டு பாடினா பின்னாடி ஓம் நமோ பகவதி வாசுதேவாய் பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி பின்னாடி வந்து பாட்டு ஒழுங்காக சங்கீதம் கேட்க முடிய மாட்டேங்கிறது. இங்கேயிருந்து கீழே எதிரொலிக்கிறான், இவன் மதுவனத்துல யமுனை ஆற்றங்கரையில பூமியில பண்ற நாமச்சகம் இந்திரலோகத்துல அங்க ரொம்ப ஊர்வசி டான்ஸ் ஆடுறாங்க, அழகா பாட்டு பாடிட்டு இருக்கா, வீணா பண்ணிட்டு இருக்கா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அந்த சுத்தி ராகம் தாளம் எல்லாம் தப்பி போயிடுறான், வாசிக்கிறார் ஓம் நமோ அப்படி, ஓம் நமோ ஓம் நமோ ஓம் நமோ இங்கே இருக்கிறது. உடனே ஆடுறவாருக்கு அப்படியே கை நிற்கிற ஓம் நமோ ஓம் நமோ அப்படி பார்த்துட்டு இருக்கா, யாருக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ ஓம் நமோ ஓம் நமோ. அதனால ஏ வாசுதேவா அவன் தெரிஞ்சு போயிருக்கு, நீர் தான் அவனை கெடுக்கணும்,
எங்களால் யாரும் அவனுக்கு எடுக்க முடியல, நீ தான் அவனுக்கு எடுக்கிறான் பகவான் சொன்னா கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணி அனுப்பிட்டான். தேவர்களுக்கு பிரபுபாதன் ஹிருதயத்துக்குள்ள காட்சி கொடுத்துட்டான். ஆச்சரியமான ஒரு குட்டி கிச்சாவை ரகசியமா புத்தி வச்சுக்கலாம், யாருக்கும் தெரியாம ஒரு குட்டி கட்டவர்கள் கிருஷ்ணன். கட்டவர்கள் கிருஷ்ணன் எப்படி பார்க்க முடியும் ஹிருதயத்துக்குள்ள? ஹிருதயத்துக்கு குட்டி கிச்சா, ஆனா அவ்வளவு பிரசன்னமா அவ்வளவு அழகா தெரியறதான். ரொம்ப எடுப்பா தெரியும். சாதாரணம் இந்த சாதாரண கடையில் எல்லாம் மூர்த்தி வாங்குவோம், பிருந்தாவனம் முதற்கொண்டு உடுப்பி எல்லா இடங்கள் மூர்த்தி பெருசாக பெருசாக தான் தீர்க்கமாக இருக்கும். கண்ணு காது மூக்கு எல்லாம் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா தீர்க்கமாக இருக்காது நம்ம நீங்கள் பார்க்கறது. ஆனால் சில சமயங்களில் பக்தா ஆராதனை பண்ணுற மூர்த்தி தூண் இருக்கும், என்ன தீர்க்கமாக இருக்கும் தெரியுமா? குருவாயூர் இருக்கும் நாராயண ஆலயத்தில் பூந்தானம் ஆராதனை கிருஷ்ண பகவத் மூக்கும் கண்ணும் போட்டோ எடுத்து வச்சிருக்கோம், எடுத்து வாயில் போட்டு முழுகிடாமல் தோன்று. என்ன கண்ணு என்ன மூக்கு தூண்டு அவ்வளோதான், இவ்வளோதான் பயம், தூண்டு பயம். இந்த கண்ணு பார்க்கணுமே என்ன பேச்சு பேசுறது, மூக்கு தீர்க்கம் அங்கீரம் வச்சிருக்கி வச்சிருக்கி தூண்டு இருக்கும் பயம். ஒரு வேளைதான் இருக்கும் வச்சுக்கோங்களேன், தெரிஞ்ச வேலை தான் அவசரம், பெரிய அவசரமே கிடையாது பயம், ரொம்ப சின்ன மூர்த்தி. என்ன தீர்க்கம் அது முகத்தில் தெரியுமா? பூந்தானம் அந்த பாவிச்சு 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 ஸ்வயம் கிருஷ்ணன் ஸ்வயம் பிரத்யக்ஷம் ஹிருதயத்துக்குள்ள வச்சு பூட்டி வச்சுக்கிறா போல. சில குட்டி குட்டி குழந்தைகளுக்கு லட்டு கோபால் வாங்கி கொடுத்துருக்கான். சில விதங்களை நான் பார்த்துருக்கேன், அது சிரத்தையோட சில இதெல்லாம் பூஜை பண்ணுங்க. என்ன தீர்க்கமாக இருக்கும் தெரியுமா? லட்டு கோபால் இப்போ கையில் என்ன ஒரு வச்சுண்டு, பெரிய பெரிய கோவில்கள்லாம் பார்க்க முடியாத சாநித்தியத்தை இந்த குட்டி குழந்தைகள் பூஜை பண்ணுற கிருஷ்ணன் நான் பார்த்துருக்கேன். லட்டு கோபால் தேவையே அழகாக கொண்டு ஆமா இதுதான் கிருஷ்ணன் அப்படி கொண்டு கொடுங்க, இது ஒன்று அது கையிலேயே அழகாக இருக்கும், அது கையே எடுத்து விட்டுருக்கும், அதுல ஒரு குட்டி கிச்சா. என்ன தீர்க்கமா இருக்கும் அத்தனை சின்ன மூர்த்தி, இதனுடைய புதையத்தை தெரிஞ்சு விட்டு அதை பார்த்துட்டே கண்கள் ஆனந்த பாஷம் வழி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அதான் தியானம் பண்ணுறான் ஹரி, பார்த்துட்டே இருக்கார். டே வந்திருக்கேன்டா பாருடா பாருடா அவன்லாம் சிரிக்கிறான், அழகாக பேசுகிறாரே. ஹரி வெள்ள வேற வந்துருக்கிறார், சரி உள்ளேயும் காட்சி கொடுப்போம், வெள்ளையும் ஜாக்பாட். குருவனுக்கு என்னெல்லாம் பண்ணுறதுன்னு பகவானுக்கு தெரியலையாம், பகவானே குழம்பி போயிட்டான், எல்லாரையும் குழப்பறவனே குழம்பி போயிட்டான். மாயாதிபதியே பக்தி மாயையில் மாற்றிருக்கான், குருவனுடைய பக்தி வலையில் மாறிட்டான், நல்லா வசமாக மாறிட்டான். ஸ்ரீ ஹரி ஹிருதயத்தை காட்சி கொடுத்துட்டான், சரி வெளியில நிற்போம், உள்ளையும் பார்க்கணும் வெளியிலையும் பார்க்கணும், அவன் உள்ள பார்த்து வெளில பார்க்க மாட்டேங்கிறான். பகவான் பார்த்தா ஏன் நம்மளை வெளில பார்க்க மாட்டேங்கிறான், கருடா வந்து ஹரி வந்திருக்கேன், ஹரி 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 வந்திருக்கேன், ஹரி வந்திருக்கேன்டா, ஹரி ஹரி வந்திருக்கேன்டா. இது காதலே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, உள்ளுக்குள்ள ஹரியை பார்த்துருக்கு, வெளியில இருக்க ஹரி தெரியவே மாட்டேங்கிறது, இருக்கு வெளியில இருக்க ஹரி வலை இல்லாம இருக்கு. தேவர்கள்லாம் பார்க்கற இவ்வளவு ஹரி நிற்கிறார், குருவனை பாரு பாரு எல்லாரும் சொல்றாளா, இந்த குழந்தைக்கு காதல வர மாட்டேங்கிறதா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு சொல்லிக்கிற பகவான் பார்த்தா அழகா சிரிச்சான். ஓ உள்ள இருக்கவனை பார்த்துட்டு இருக்கான், உள்ள இருக்கவனை பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்லி டக்குன்னு உள்ள இருந்த ஹரி மறைஞ்சுட்டான். டக்குன்னு அது உடனே தூக்கி வாரி போடு, ஓம் நமோ பகவதே வாசுதேவன் கண்ணில் இருந்து பார்த்தா வெளியே நிற்கிறது உள்ளுக்குள்ள காணமே அதிர்ச்சி, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அழுதுன்னு கையை கூப்பிட்டு கையோடல காலும் ஓடல நாக்கு வரல நாமஜபம் வரல கண்கள் ஆனந்த பாஷம் மயிர்க்கடா அவ்வளவுதான், வேற வார்த்தையும் சொல்ல முடியாது. குருவனுடைய எக்ஸ்பிரஷன் யாரால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அந்த பாவத்தில் இருக்க வரல, அவ்வளவுதான். நீங்க பார்க்க வேண்டிய நீங்க அதை அனுபவிங்க, அவ்வளவுதான். அது பாருங்க அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு அப்ப அதை அனுபவிங்க, அப்படின்னு இருக்கும். ரொம்ப வருஷம் பிருந்தாவனம் போனோம் போன கதிரை நாள் பிருந்தாவனம் போவா, அப்படியே பாக்கே பிஹாரி பார்க்க அழக பாருங்க கண்ணு ஆ திறந்தவாரு மூடாம திறந்த கண்ணு மூடா ஆ நம்ம திருக்குறுமணி நம்பிய பார்த்த மாதிரி செங்கனி வாழ் ஒன்றினோடும் செல்கின்றது இன்னஞ்சவே. நிறைய பேர் திருக்குறுமணி அழிச்சுட்டு போவோம், அது ஒரு குஷி. இந்த திருக்குறளை நம்பியை பார்த்து எல்லாரும் புத்தி பிராந்து பிடிக்கிறத பார்க்க எனக்கு ஒரு குஷி, அது ஒரு சந்தோஷம். அவங்க நம்பிடாதுங்க பார்க்கலாம் விஷயம் அப்படின்னா அவ்வளோதான், வயசு வெக்கம் எல்லாம் விட்டு போயிடும். ஹா
அவ்வளவுதான் புருஷாலேந்து வயசு குழந்தைகள்லாம் குருஜி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்காரு நம்பி அழகா இருக்காரு அந்த செங்கனிவாய் ஒன்றினோடு செல்கின்றது என்னன்னு சொல்லி இந்த திருமண பிரபு பிரத்யட்சமா பார்த்துட்டான். என்ன சொல்றதுன்னு தெரியல, என்ன பேசுறதுன்னு தெரியலையாம். பகவான் சங்கத்தை கொண்டு அழகாக தடையை கொடுத்துட்டார். டக்குன்னு சங்க சக்கரம்ல கையை மாத்தினார், சங்கத்தை பிறவிட்டார். இடையிலான சங்கம் இருக்கும், டக்குனு மாறி எடுத்தான். சூரசன சக்கரம் இங்கே வந்து கொடுத்து பாஞ்சி இந்த பக்கம் அந்த சென்றாட பாங்க தடையை கொடுத்துட்டார். அப்படியே பார்க்கணும், அந்த கை பக்கத்தில் வச்சோ பத்மநாபர் கை தூரத்தில் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கு ஹாய் அப்படின்னா அதனால சொல்லு அப்படி நம்ம போயிட்டு கண்ணத்து தட்டினா இருந்தேன், கண்ணத்தை காட்ட மாட்டேங்குது இங்கே தான் கஷ்டம். யாராவது பத்மநாபர் கண் அப்படின்னா ஹாய் அப்படி பிள்ளைங்க சமத்து அவர் தட்டுதல்வர் அது அனுபவிங்கோ அதெல்லாம் நான் சொல்ல முடியும், அதெல்லாம் சொல்ல முடியும். அந்த கையை அது ஹாய் அப்படின்னா அவ்வளோதான், சுருண்டு மூர்ச்சியாக விழ வேண்டியது தான். அத்தனை அழகன் பத்மநாதன் அழகிறார், அழகாக அந்த கையை கொண்டு வந்து பகவான் அப்படி தடவிட்டான். குழந்தை ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணுறான், புருஷ ஸ்தோத்திரம் பண்ணுறது, பெரிய ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணுறது. நீ தான் என்ன பண்ண ஸ்தோத்திரம் பண்ணுற, நானா பண்ணுறேன்னு சிரிக்கிறது, நான் இதை சோதனை பண்ணுறேன். உள்ளுக்குள்ளே நீ தான் அந்த பிரவிஷ்ய, நீ தான் உள்ள நுழைஞ்சு என் இந்திரியங்களை எல்லாம் தூண்டி விட்டு ஸ்தோதனம் பண்ணுற. இல்லாட்டி உன்னை போய் யாராவது ஸ்தோதனம் பண்ண முடியுமா? வேறு உன்னை ஸ்தோதனம் பண்ணிட்டு நேதி 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 அதுவே வரேன்னு. நான் எங்கே சொல்கிறது, ஏதோ உன்னை பார்த்து நான் ஸ்லோகம் சொல்கிறேன், ஸ்தோத்திரம் சொல்கிறேன்னா நீ உள்ளுக்குள்ளே தூண்டா, அதனாலே சொல்கிறேன். நீ அழகாக இருக்க, நன்னா இருக்கா. எனக்கு பகவத் சங்கம் நிறைய கொடு, மகசங்கம் நிறைய கொடுங்க, பாகவத சங்கம் நிறைய கொடு, வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு அழகாக ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணி முடிச்சுது. கவி இப்படியே பார்த்துட்டு இருந்தா நல்லா இருந்தா வந்து உனக்கு ஸ்பெஷலாக ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். துருவ பதம் அதை பற்றி அதான் 36,000 வருஷங்கள் கழிச்ச உடனே வந்துடும். நீங்கள் எல்லா சுகபோகமும் அனுபவி அவன் அலாட் பண்ணி வச்சாச்சு, அழகாக ஆனந்தமாக இருந்தது. அப்புறமா வா அப்படின்னு சொல்லிட்டு பிரபு கிளம்பி போயிட்டார். பார்த்துட்டே இருக்கா, நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தால் பேசினார், முடிச்சார், அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். போனவனு வருத்தப்படுறது, சி கெட்டி போடணும் நம்மளை அவ்வளோ அறிவோட கடன வெளியே உட்காந்து போயிருக்கலாமே. அசை நான் வரேன் பிரபு, நம்ம மோட்சத்துக்கு அழிச்சிட்டு போகும் சொல்ல தோணலையே. இப்போ 36 வருஷம் இங்கே இரு, எல்லா சுகத்தையும் அனுபவிங்க. என்ன சுகம் இங்கே இருக்குது, 5 வயசு போனது இப்போ நீங்கள் என்ன சுகம் இருக்கீங்க? திரும்பி ஆதரி போகணும், சுனிதி மாதா கொஞ்சம் வா, சுருச்சி மாதா திட்டு வா, அப்பா தீ சமயத்தை வச்சு மடி வச்சு கொஞ்சம் வா, கோவம் வந்தால் அடிப்பாய் தான் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பெருசாக பண்ணணும், குழந்தைகளுக்கு கோவம் வந்தால் திட்டுவோம், நமக்கு பொறுக்க முடியுமா? சும்மா 5 நிமிஷம் இருக்கியா, படுத்து எடுக்காது, உசிரை வாங்கி தொலையாதே அப்படின்னு. உங்க வசதிக்கெல்லாம் எடுக்கப்படாது, அது வசதிக்கு நீங்க வளையுங்க. நதி எப்படி வளையாடோ அது கூட ஓரம் போகணும், ஓரம் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். நதியை நீ ஒழுங்காக வாங்குற அநியாயமா இருக்கு. குழந்தைகள் நதி மாதிரி அது புதுசா கரவரண்டு ஓரம் வெள்ளம், அதுல நீ ஓரம் ஓட பழகிக்கும். அதை போய் ஸ்ட்ரெயிட்டா வாங்குறது ஒரு யூ-டர்ன் அடியில நடக்காது, இது நதி அது. அதுவும் அதுக்கு பக்தியை கொடுத்துட்டு நேரட கிருஷ்ண சரணானந்த டக்குன்னு விழுந்துருக்கு, நேரமாவே அருவியா வருஷிக்கிறது. என்ன அழகா அன்பு நிஜமா அருவியா கொட்டது, கழுத்தை கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி துப்புன்னு அறியவர் துப்பு துப்புன்னு துப்பாரு. இதெல்லாம் கிடைக்குமா, பணம் கொடுத்து வாங்க முடியுமா? துருவன் ரொம்ப வருத்தம், ஹரி வந்தார் எல்லாம் 5 மாசத்துல பிரசன்னமாயிட்டான், ஆனாலும் இருக்கிட்டேன் மிஸ் பண்ணிட்டு வருத்தப்படுறான். அதுக்குள்ள நாரவர் போய் துருவன் நல்லபடியா பகவத் பக்தி அடையலாம், கவலைகள்லாம் பராதே, உத்தான பாத மகாராஜா சமாதானம்லாம் சொல்லிட்டு போனான். அழகாதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டான். 5 மாசம் ஓடி போயிருக்கு, 6வது மாசம் ஹரிய பார்த்தாச்சு, குழந்தை வந்தாச்சு, எல்லாம் மூடி எல்லாம் அழகா வரவேற்பெல்லாம் பண்றா. உத்தார பாத மகாராஜா கொண்டாடுறா, சுருச்சி கொண்டாடுறா, சுனிதி கொண்டாடுறா, உத்தமன் கொண்டாடுறா. துருவன் பார்த்தா இந்த கொண்டாட்டம் தான் என்னது, வைராக்கியம் வந்துடுத்தான் பயிருக்கு. அழகா அழிச்சுட்டு போனா எல்லாரும் பேசினா, நடா பார்த்தா இழைச்சி போயிட்டா போல இருக்கு, காட்டுல சத்தவெல்லாம் கேட்கிறா, காட்டுல என்ன கிடைச்சது, கடன்லாம் கிடைச்சதா, தண்ணி நல்லா இருந்ததா, அவள் சேர்ந்து கேட்டா வரலாம் கேட்பான். எங்கேயாவது ஊருக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம், கோயிலுக்கு தான் போயிட்டாங்க, நாங்கள் தங்கலாம் நல்லா இருக்கா வரலாம் தான் கேட்பான். தங்கிறது நல்லா இடம் கிடக்கா, நம்ம சவுத் இந்தியன் சாப்பாடுலாம் கிடைக்குமா, எங்கே தங்கிகள், எவ்வளோ ரூம் ரெண்டு, துவாரகா நாள் நின்று இருந்தா, பண்டிகை நாள் நின்று இருந்தா, கேட்குறது யாரும் கிடையாது. அது யாரோ 5-6 பேர் கேட்பா, துவாரகா நாங்கள் பார்த்துக்கலாம்,
கான்டாக்ட் எப்படி இருந்தா, நல்ல கூட்டமா, எல்லாம் கேட்பா. சில பேர் ரூம் பக்கத்துலயே தூரமா வெயிலா நம்மளாம் கேட்பா. நம்ம டூர் போயிட்டு வந்த மாதிரி கேட்பா, யாத்திரை போயிட்டு வந்து கேட்க மாட்டேன். பெரிய கஷ்டம் ஜனங்களோட, சொல்லவும் முடியாது சொல்லாமல் இருக்கவும் முடியாது. நான் கேட்குற கேட்டால் பதில் சொல்லுவோம் ரூம் ரெண்ட்டு எல்லாம். ஏன்னா இப்படியாவது கண்டிப்பாக வரட்டுமே, இதை கேட்டு அந்த ருச்சியிலேயாவது துவாரக்கா வந்துவிட்டுமே, இதுக்காக பிருந்தாவனம் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எல்லாரும் எல்லாருக்கும் கேட்கலாம். சுனிதி கேட்ட ஹரிய பாத்தியா, ஹரிகிட்ட சொன்னார், ஹரிகிட்ட பேசினியா, ஹரிய தொட்டியா, ஹரிய சேவிச்சியா, ஹரிய நமஸ்காரம் பண்ணியா, இது அம்மா. அழகாக எல்லாம் கேட்குறா எங்கள் ரிஷியெல்லாம் சுற்றி. அப்பா என் பிள்ள ஹரியை பார்த்துருக்கான், ஊர் இருக்க எல்லாம் கல் கொல்லு கண்ணு வச்சுருக்கா. ஊர் ஒரு வீடு விடா போய் என் பிள்ளை ஹரியை பார்த்துருக்கான். தெரியுமோ இந்த ரொம்ப பேசலை, இன்னைக்கு நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். தன் குழந்தைகளுடைய பெருமையை அப்பா அம்மா பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பெருமையை பார்த்து ரசிக்கணும், அனுபவிக்கணும். பகவான் இந்த மாதிரி குழந்தையை கொடுத்துருக்கான்னு பகவான் பிரார்த்தனை பண்ணணும். அவர்கிட்ட ஒரு பெருமையை பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கு அகம்பாவம் வந்ததும் அவருடைய சுகம் விட்டு போடும். அகம்பாவத்தில் அவருடைய பக்குவம் மாறிப்படும். தெரிய மாட்டேங்கிறேன். சுனிதி அழகாக குழந்தைகிட்ட பக்தி பண்ணடா, ஹரியை பற்றி சொல்லடான்னு கேட்டுகிட்டே இருந்தார். இப்படியே ஹரி வளம் குழந்தை வளர்ந்துட்டான். ஹரி ஸ்மரணையோட பக்குவம் வந்து கொடுத்து கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டான். புத்தான பாத மகாராஜா அவனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். உள்படணும்னு அவர் கிளம்பிட்டார். புத்தமன் காட்டுக்கு வேட்டையாட போனான். ஒரு நாள் ஒரு யக்ஷன் கொண்டு போட்டுட்டான். அவனை திருடிண்டே போனான். சுருச்சியும் போயிட்டான். துருவனுக்கு கோபமான கோபம் வந்துடுது. யக்ஷ கூட்டத்தை அழிக்கிறேன்னு கிளம்பிட்டான். அப்புறம் பாகவதத்தவன் அவ்வளவு ஹரிஸ்மரணம் பண்ணியிருக்கான். அஞ்சு மாதத்துல தெய்வத்தை பார்த்துக்கான். ஆனாலும் ஒரு கோபம் வந்து கொடுத்தான். உடனே போய் யக்ஷர்களோட பெரிய யுத்தம் பண்றான். யக்ஷர்களை கொண்டு குவிச்சு போட்டு இருக்கான். அவளும் மாயா யுத்தம் பண்றான். எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு இருக்கான். சுவயம்பவம் வந்து பார்த்தா அச்சுச்சோ, துருவம் வீணா போறானே, எவ்வளவு பெரிய தபஸ்வி, எவ்வளவு அழகா நாமசமம் பண்ணியிருக்கான். இவன் போய் கோபத்தில் நஷ்டமாகப்படாது. ஆனால் ஒரு பாசம் வந்துடுத்தான் உத்தமன். என்னாலும் என்னென்ன என் தம்பிதானே அப்படின்னு வந்துடுத்தான். உத்த துருவனுக்கும் வந்துடுத்து. உடனே சுவாயம்பூவன் வந்தார். குழந்தை அப்படின்னா கோபம் படப்படாதுரா குழந்தை, கோபத்தால் ஒன்றும் பெரிய சுகம் இல்லை. உத்தமனுக்கு ஆயுசு முடிஞ்சு போயிடுத்து. அதுக்கு யக்ஷன் வச்சு பகவான் பண்ணிட்டான். யக்ஷன் அம்புதான், எய்தவன் பகவான். உத்தமனுடைய பிராரந்த கர்மாவை கொண்டு போட்டு அதனால அது கோபம் எல்லாம் வேண்டாம். அழகா அரிஸ்மரணை பண்ணு, பகவத் தியானம் பண்ணு, எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சுவாயம்பூவன் சொன்னார். சொன்ன உடனே துருவன் தன் கோபத்தை விட்டுட்டான், யுத்தத்தை விட்டுட்டான். குபேரனுக்கு பரம சந்தோஷம். பிரத்யட்சமா காட்சி கொடுக்கற ஆஹா ஆஹா பயல, இப்படி ஒருத்தனை பார்க்க ரொம்ப துர்லபம். ஒரு சத்திரியன் கோபத்தை விடுன்னு விட்டுட்டியப்பா, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. அதனால உனக்கு என்ன வேணா வரம் கேள்வி தரேன், என்ன கேட்டு கொடுத்துருவாங்க, ஒன்றும் கொடுக்க முடியாது. சொல்றத மட்டும் சமத்தா சொல்ல, என்ன வேணாலும் கேடு தரேன் அப்படின்னு மோசம் கேட்டு வந்துருவாளா, ஒன்றும் தர முடியாது. ஆனால் ஒரு மரியாதை மீண்டும் வந்து என்ன வேணாலும் கேட்டார். துருவனுக்கு தெரியும் மிஞ்சி மிஞ்சி போனால் பணத்தை கொடுப்பார். இதை வச்சு இம்சை தான், அதனால் நிறைய ஹரிபக்தியை கொடுக்கும்போது கை கூப்பிட்டான். குபேரன் பெண்கள்லாம் ஆனந்த பாஷம். முதல் தடவை என்கிட்ட ஹரிபக்தி கேட்குற ஒரே நாள் நீ தான்டாப்பா. அதுக்கப்புறம் யாரும் கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு குபேரன் கிட்ட பணத்தை கேட்காம ஹரிதனத்தை கேட்ட ஒரே ஒருத்தன் துருவன். நான் எல்லா வீடுகளையும் பார்க்குறேன், குபேர யந்திரம், குபேரன் ஃபோட்டோ. ஆனால் யாரும் துருவன மாதிரி இல்லை. அந்த குபேரன் மாதிரி நான் படுற பாதுகாப்பு பாரு அப்படிங்கிறது. பணம் 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 இப்படின்னு இருக்கிறது. நானே ஏதோ வைத்தமானது அளந்து போட்டால் அதை பொறிக்கின்னு வந்து காலத்தை ஓட்டின்னு இருக்கேன். இதில் கேட்குற பணத்தை பார்த்தா அவர்கிட்ட திரும்பி திரும்பி போய் நிற்கிற போல இருக்கு அப்படின்னு அவர் பார்க்குறாரு. வைத்தமானது மரக்காலில் அளந்து கீழே விழுந்து எடுத்து கொடுத்தார் குபேரனுக்கு. அதை வச்சுட்டு திருப்பதி பெருமாள் ஸ்ரீனிவாசன் கல்யாணத்துக்கு வேறு கடன் கொடுத்தா. அதனால் அவருக்கு அவர்கிட்ட யாரும் பணம் கேட்டால் அவர் கொஞ்சம் பயந்தான். எனக்கு கொடுத்த கடன் வேறு ஃபுல்லாக வசூல் ஆகல, வட்டி தான் வந்துட்டுருக்கு. திருப்பதி பெருமாள் கொடுத்த கடனும் வசூல் ஆகலை, வட்டி தான் வந்துட்டுருக்கு. எந்த தேவத்தையினா இருந்தாலும் ஹரிபக்தியை கேளுங்க, பகவத் பக்தியை பிரசாதமாக கேளுங்க. அதனால் பணத்தை கேளுதான் துருவனை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டார் குபேர். சௌக்கியமாக இருக்கான். அதனால் குழந்தைகள்லாம் பிறக்கிறது 36 வருஷம் ஆகிறது ஒரு தகுந்த வயசு வந்தவுடனே பிள்ளைக்கு ராஜ்யபட்டாபிஷேகம் பண்ணிட்டான். திரும்ப அழகா மதுவனம் போறான். பகவத் தியானம் பண்றான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 36 வருஷம் சௌக்கியமா இருந்தா அழகா கடைசி காலத்துல பகவான் நாம சங்கீர்த்தனம் திரும்பியும் ஜபிச்சான். ஆனந்தமா அவனுடைய அந்த சரீரத்துக்கான முடிவு காலம் வந்துடுத்து. அழகா விஷ்ணு பார்ஷதர்கள் வந்துட்டார்கள். நாராயணனுக்கு துல்லியமான சரீரம் உடையவர்கள்.
பகவானை போல சாரூபியம் உடையவர்கள், அவனை போலவே இருக்கா அழகா வந்தார்கள். துருவனை பார்த்து வாடா குழந்தை அப்படின்னு பரம சந்தோஷமா கிளம்புறான். விடுவிடு ஓடி வந்தான் யம தர்மராஜா. குழந்தை என் தலைமையில கால் வச்சது ஏழுடா. துருவன் சுவாமி பரம பாகவதர், நீ வேற எல்லாரும் கழிச்சு கொட்டின்னு இருக்க, உன்னுடைய சரணகுணிய மேல பட்டுதான் பரம சந்தோஷம், நான் சொல்றேன் கேள் அப்படின்னு உடனே யம தர்மராஜன் தலைமையில காலை வச்சு அழகா புஷ்பக விமானத்துல ஏறினான். மரணத்தை மிதிச்சுட்டு ஏறினான். எல்லாரையும் மரணம் மிதிக்கிறது. துருவன் மரணத்தை மிதிச்சுட்டும் அழகா மரணத்தை கீழே போட்டுட்டும் என் மரணம் நீ என்ன பயமுடுத்த முடியாது, ஏ மரணம் உன்னை கண்டு நான் அசரமானேன் அப்படின்னு சொல்லி மரணத்தை கீழே போட்டு மிருத்திய மிதிச்சுட்டு மேலே ஏற காவலில் புலமை வைத்து கலிதன்னை கணக்க பாய்ந்து நாவலிட்டு உயிரிழகின்றோம் நமத்தவர தலைகள் நீடே மூலகம் உண்டு உமிழ்ந்த முதல்ந்த நின் நாமம் கற்று ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே அப்படின்றார் தொண்டடி குடியாள். உன்னுடைய நாமஜபம் இருக்கு, அதனால யமதர்மராஜன் அவனுடைய சிங்கர்கள் தலையில காலை வச்சு நாங்கள் எல்லாம் மோட்சத்துக்கு வந்துருவோம் அப்படின்னு அழகா ரங்கராஜன் இடத்துல திருமால் திவ்ய பிரபந்தத்துல முதல் பாசனமா சொல்றார். அழகா திருவன் கிளம்புறான். கிளம்பும் பொழுது இப்படி தேடுறான். விஷ்ணு பாசகர்கள் கேட்கிறனடா வந்த இல்ல அம்மா அப்படின்னு அது உனக்கு முன்னாடி வேண்டு கதோபா அப்படின்ட்டார். அழகா சுனிதி அவளும் நமோ பகவதே வாசுதேவாயன்னு சொல்லிட்டு அவள் வேண்டிருக்காள். இவன் ஹரிய பார்த்த கதை, இவன் ஹரிய நாமஜபம் பண்ண கதையை கேட்டு கேட்டு அவள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அவள் நேரடி உபதேசமே ஆகல. நேரடி அவள் யாரும் உபதேசம் பண்ணல. பிள்ளைக்கு நாலு உபதேசம் பண்ணார். பிள்ளை அஞ்சு நாமத்தை சொன்னேமா, அஞ்சு மாதத்துல பிரபுவை பார்த்தேமான்னு சொன்னா அனில் அவள் குடிச்சு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நம்ம எல்லாம் ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைகிட்ட ரைன்ஸ் எல்லாம் கத்துப்போம். இந்த புதுசா இருக்கிற குழந்தைகிட்ட மொபைல் கத்துப்போம். வயசான தாத்தா பாட்டுலாம் குழந்தைகிட்டே இது ஆன் பண்ணிட்டாளா நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கிறாரா எப்படிடா இமெயில் எப்படி அனுப்புறது இப்போ தான் கற்றுக்கலாம். அந்த காலத்து பெரியவாள்லாம் பாகவதம் ராமாயணம் கற்றுக்கிட்டா, அந்த காலத்து பெரியவாள்லாம் இமெயில் எப்படி சாட்டிங் எப்படி ஃபேஸ்புக் எப்படி கற்றுக்கிறாரு அதை கற்று ரொம்ப அழகாக சுகமாக சமயத்தை அழகாக அபிநயம் பண்ணிட்டு இருக்கா. கஷ்டப்பட்டு இருக்கா. எல்லாத்தையும் சத்து விஷயங்களும் இருக்கு. இன்டர்நெட்டில் அவ்வளவு நல்ல விஷயங்கள், எத்தனை மகாத்மாக்களுடைய உபன்யாசம் இருக்கும், கொட்டி கிடக்கு, அதெல்லாம் பார்த்து எடுக்கிறதுக்கே ஒரு ஆயுதம் வேணும். அவ்வளவு சத்து விஷயங்கள் மாத்தி 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 வைஷ்ணவ சம்பிரதாயமா சைவ சித்தாந்தமா ஆழ்வார் ஒரு விஷயமா பிரபந்தமா எதையுமே தேவையே வேண்டாம். நாலாவது திவ்ய பிரபந்தம் ஆழியோ இருக்கு, வேதம் முழுக்க இருக்கு, பாரதம் முழுக்க இருக்கு, பாரதம் அழகா பாராயணம் முழுக்க இருக்கு, ராமாயணம் பாராயணம் இருக்கு, என்ன இல்லை, பிரதிபல அர்த்தம் இருக்கு, லலிதா சகசநாமம் இருக்கு, விஷ்ணு சகசநாமம் இருக்கு, ஆதிசங்கர் பகவத் பாத விஷயம் இருக்கு, மகாத்மாக்களுடைய சரித்திரம் இருக்கு, அவாத பாகியம் இருக்கு, பெரியவாளுடைய உபன்யாசங்கள் கொட்டி கிடக்கு. அவ்வளவு விஷயங்கள் எடுத்துட்டே இருக்கலாம், எடுத்து 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 அனுபவிச்சுட்டே இருக்கலாம். உட்கார்ந்த இடத்துல எல்லா சத்து விஷயத்தையும் கேட்கலாம். ஆனா எத்தனை உபயோகப்படுத்திக்கணும்னு தானே இருக்கு. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சுனிதி அழகா குழந்தைகிட்டே ஓம் நம பகவதே வாசுதேவாய கத்துனுட்டா அதையே ஜெபிச்சா இவனுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கு. அதுக்குதான் குழந்தைகள் பக்தியை சொல்லிக் கொடுப்போம், பக்தியை சொல்லிக் கொடுப்போம், திரும்ப திரும்ப தலபாரம் அடிச்சுக்கணும். அழகா துருவனும் துருவ மண்டலத்தை அடைஞ்சுட்டான். சுனிதி மோட்சம் அடைஞ்சுட்டான். அவ்வளவு விசேஷம் துருவ சரித்திரம். இந்த துருவ சரித்திரத்தை நாரத மகர்ஷி பிரச்சேதசரனுடைய சபையில் அவ்வளவாக தானே கானம் பண்றார். அற்புதமான ஒரு துருவ சரித்திரம், ஆச்சரியமான சரித்திரம். அவருடைய வம்சத்தை எல்லாம் சொல்றார். அற்புதமான பாகவதாலாம் நிறைய பேர் வரா, சில மோசமானவாளும் வரா, வேணன் அந்த மாதிரிலாம் கூட வரா. அதி அற்புதமா பிரதிமஹா சக்கரவர்த்தி பகவத் அவதாரமா ஒரு மகாபாவியுடைய தொடையில் இருந்து மிருதுமகா சக்கரவர்த்தி அவதாரம் என்றார். ஸ்வயம் விஷ்ணுடைய அவதாரம், அவர் கூடவே மகாலட்சுமியும் அவதாரம் என்றார். ஜோரா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கிறார். அழகா வளர்ந்த உடனே அவளுக்கு உடனே பிறந்தாச்சு, உடனே கிரகணம் வளர்ந்தாச்சு. அவளுக்கு ராஜ்ய பரிவாரம் இதெல்லாம் கொடுத்து விட்டார். பிரஜைகள்லாம் வந்து மிருதுமகா சக்கரவர்த்தியில பிரார்த்தனை பண்றா, சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லை, வெளியே ஏற்பாடு பண்ணும் கூறுட்டார். உடனே அவர் பார்க்கிறார், பூதேவி ஒன்றும் தரமாட்டேங்கிறான்னு சொல்லி பூதேவி வதம் பண்ணலாம் அப்படின்னு கிளம்புறார். பூதேவி பிரார்த்தனை பண்றாங்க, வதம்லாம் பண்ணப்படாது, நாங்கள் பண்ணட்டும், எல்லா துஷ்டர்களும் நன்னா சாப்பிட்டு உடம்புல திமிரை எடுத்து அலையிறா, அதனால எல்லாத்தையும் நான் அப்படியே வயிற்று அடக்கி வச்சுட்டு இப்போ ஜீரணமாக எடுத்து நீங்களே கறந்து போங்க அப்படின்னு சொன்னார். உடனே அழகா ருத்துமகா சக்கரவர்த்தி சுவாயம்புவ மனுத கண்ணுக்குட்டியாக வச்சுட்டு அழகா அவர்கிட்ட எல்லாத்தையும் கறக்கிறார். அந்த மாதிரி தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே பூமி நிலத்துல அவளுக்கு என்ன வேண்டியதோ கறந்துடும். ரகசியம் என்னன்னா பூமியில எல்லாம் கிடைக்கும், யார் யார் எதை ஸ்வீகரிக்கிறோன்ற அவ புத்தியை பொறுத்து இருக்கு. அசுரெல்லாம் கல்லை ஸ்வீகரிக்கிறாங்க, கல்லை கிடைக்கிறாங்க உட்காந்து. மகாத்மாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா கிடைக்கலாம். இது பூமியில மனுஷ வாழ்க்கையில
நீ எதை நினைக்கிறதோ அடைய முடியும். பகவத் பக்தி அடையலாம், பரமாத்மா சாயுஜ்யத்தை அடையலாம். டெய்லி நிறைய நேரம் இருக்கு, பாகவத பாராயணம் எல்லாம் வெட்டியா உட்காந்து டிவியும் பாருங்களா, இல்லாடி அடுத்தாத்துல உட்காந்து ரொம்பவும் பேசலாம், இல்லாடி பத்மநாபர் கோயிலுக்கு பிரதட்சணம் பண்ணலாம், இல்லாடி உட்காந்து நாமஜபம் எழுதலாம், நாமஜபம் சொல்லலாம், பசனம் அனுபவிக்கலாம், பகவான் கோயில போய் கைங்கரியம் பண்ணலாம். பூமியில மனுஷ வாழ்க்கையில உங்க எல்லாம் கிடைக்கும், நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு, எதை நீங்க எப்படி எடுத்துக்கிறேன்னு உங்ககிட்டதான் பகவான் அந்த ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்கான். இன்னைக்கு இதே சமயத்தை பாரத சப்தாகம் பண்ணிட்டு இருக்கும், பாரத கதை சொல்ற நீங்க உட்காந்துருக்க இது வேண்டாம் சொல்லிட்டு நீங்க ஆத்திர உட்காந்து டிவியும் பார்க்கலாம், இல்லாடி சும்மா கடவுள் உட்கார்ந்து இருக்கலாம், என்னவே பண்ணலாம். இங்க வந்து என்ன பகவத் விஷயம் கேட்கறது, மனசுக்கு சமாதானம், பாவம் குறையிறது, புண்ணியம் அதிகமாகிறது. இதே டிவி உட்காந்து பார்த்தோம்னா பாவம் விருத்தியாகும், புண்ணியம் குறையும். நீ என்ன நினைக்கிறோ அதை கறக்க முடியும். இந்த வாழ்க்கையில பூமியில் இடத்துல இருந்து என்ன வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். பகவான் அப்படி வாழ்க்கையை கொடுத்துருக்கான், உங்களை ஆயுஷை கொடுத்துருக்கான், சரீரத்துல பலம், புத்தி பலம், மனோ பலம், தேக பலம், இந்திரிய பலம், நிறைய சக்தியை கொடுத்துருக்கான். இந்த சக்தியை வச்சுட்டு பரமாத்மான்ற ஒரு விஷயத்தை அனுபவிக்கலாம். இதை வீணடிச்சது திரும்பியும் புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடவே சேனம் அப்படியே சுத்தலாம். ரெண்டு துருவனை மாறி அழகா மோட்ச சாம்ராஜ்யத்தையும் அடையலாம். அது உங்க கையில தான் இருக்கு. அழகா பித்து மகா சக்கரவர்த்தி பூமியை தன்னுடைய புத்திரியா எழுதுகிறார், அதனால பிருத்வி அப்படின்னு ஒரு திருநாமம். அழகா யஜ்ஜம் எல்லாம் பண்றா, ஜோரா ஜனங்களுக்கு சத்சங்கம் எல்லாம் பண்றா பித்து மகா சக்கரவர்த்தி. இவர் பண்ற அஸ்வமேத யாகம் எல்லாம் பண்றா, 99 அஸ்வமேத யாகம் பண்ணிட்டார். ஒரு கடைசி யஜ்ஞத்தை கெடுக்கிறான் இந்திரன். திரும்பியும் பண்ணணும்னு ஒரு முயற்சி பண்றா, பிரம்மாசனம் அவசியமே கிடையாது. 100 அஸ்வமேத யாகம் பண்ணி உனக்கு என்ன ஆக போறது, நீங்க பகவத்கீதை தான் பண்ற, இதுவே போதும்ட்டார். அழகா இந்திரனை விட்டுட்டாரா பிருத்மஹா சக்கரவர்த்தி. உடனே பகவான் பிரசன்னமாயி காட்சி கொடுத்தான். பிருத்மஹா சக்கரவர்த்தி காட்சி கொடுத்து என்ன வேணும் அப்படின்னாரு. இவர் சொன்னா 10,000 காது கொடுத்து நிறைய சத்சங்கம் கேட்கணும்னா, இன்னும் ராஜ்யத்தை கொடு, இந்திர பதவியை கொடு, அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. நிறைய சத்சங்கம் கிடைக்கிறது அனுகிரகம் பண்ணல, மகாத்மாக்கிறது தான் போனாலும் நிறைய சத்சங்கம் கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் கேளு. 14 நிறைய சத்சங்கம் கிடைக்கணும் அப்படின்னு கேளு. சத்சங்கம்னா மகாத்மாக்களோட சங்கம், மகாத்மாக்களோட யாத்திரை போகிறது, இந்த மாதிரி உட்காந்து சத் விஷயம் கேட்கறது, மகாத்மாக்களோட கோவில் போய் பகவத் தியானம் பண்ணுறது, மகாத்மாக்களோட பஜனை பண்ணுறது, மகாத்மாக்களோட ஒரு பாராயணம் பண்ணுறது, ஆச்சரியமாக பகவத் தியானம் பண்ணுறது, சத் விஷயங்களை பேசுறது, இதெல்லாம் சத்சங்கம். சத்சங்கத்துவே ஜீவன் முக்தி. அதெல்லாம் 10,000 காதுகளை கொடுப்பா. அதாவது என்ன அர்த்தம்னா, என் பெருமையை கேட்கறதுக்காகவோ அடுத்த வார குத்தங்களை கேட்கறதுக்காக எனக்கு காதுகள், அது நமக்கு 10,000 இல்லை, பல கோடி காது இருக்கு. அவனுக்கு என்ன பண்ணா நீ பாத்தியா, சரி இப்போ என்னாச்சு சொல்லு. அவாத பையன் ஓடி போயிட்டான், அப்புறம் கண்டுபிடிச்சாலும் இல்லையா, அது காது ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கு. யாரோ யாரையா திட்டு அப்படி காது கொடுத்து கேட்போம், என்னெல்லாம் திட்டா பாரு, அவருக்கு சண்டை போட இருக்கு, ஆத்து 9 மணி நேரம் 12 மணி நேரம் கத்துக்கிட்டு இருந்தா சுகமாக இருக்கு காது. இங்கே சசங்கத்தை ரொம்ப கத்துக்கிட்டு கத்துட்டு 2 மணி நேரம் டக்குனு இங்கே மறந்து, அப்புறம் எங்க சொல்லிட்டு இருக்கா, கதை எங்கேயோ போயிட்டுருக்கேன், காது எங்கேயோ போயிடுச்சு. புத்த மகாசக்கரை சொல்றா, எனக்கு சத்சங்கத்தை அப்படி ஒரு சத்தையோட காது கொடுப்பான். மகாத்மாக்கள் சொல்ற விஷயம் அப்படியே, அதுக்கு மட்டும் இந்த காது இருந்தா போதும், ஹரிகளை கேட்கறது காது இருந்தா போதும். அதெல்லாம் கேட்க வேண்டாம், ஏன்னா வயசாக வயசாக ஒவ்வொரு இந்திரியமா பலம் இழந்து வரும். ஒரு ஸ்தியில கேட்கணும்னு ஆசைப்பட்டாலும் கேட்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் தெரியாது, சரியம் இருக்கு பார்க்கலாம். திடீர்னு நம்ம பிராரத கர்மாக்கு திடீர்னு காது கேட்காம போயிடும், நான் பயமுறுத்துல சொல்றேன். பிராரத கர்மா நாராயணபட்டத்திலேயே அந்த பிராரத கர்மா திடீர்னு ஒரு பக்கவாதம் வந்துடுத்து இல்லையா, நிறைய பேருக்கு நான் நடந்திருக்கு. டக்குனு ஏன்னு தெரியறது இல்லை, சேங்காடு மனத்ராம தீட்சை எவ்வளோ அழகாக உபன்யாசம் பண்ண, திடீர்னு ஒரு நாள் உபன்யாசம் பண்ண முடியல, சப்தம் வரலையே, சப்தமே வர நாக்கு பரவாயில்லையே. நாராயணன் அந்த நாராயணத்துல நம்பிக்கை கொண்டு அழகாக திரும்பி ஒரு சப்தம் வந்து உபன்யாசம் பண்ணேன். உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தா பண்ணிட்டு தெரியுமா, வாக்கு நின்று போயிருக்கு. சரி, அவரது துஷ்டகுணங்கள் வச்சிருந்தா மோசமா பேசிட்டு இருந்தாருனா பரவாயில்ல, உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார், நல்ல சத்விஷயம் இல்ல, திடீர்னு ஒரு நாள் பேச முடியுது. ஒரு நாள் பிரபு இன்னைக்கு ஏதோ நாட்டு பழகிறதாப்பா, சப்தத்தை கொடுத்துருக்கா, இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஆ, நான் பேசுறது பேசணும்னா நிறுத்திடுவான் பிரபு, ரொம்ப கஷ்டம் அது தெரியாது. அதனாலதான் இந்த காது நம்ம கேட்கும்போது நிறைய சத்விஷயம் கேட்கணும், வாய் பேசும்போது நிறைய நாமசம் பஜனை பண்ணிடணும், கை கால்கள் நன்னா இருக்கும்போது எங்கெல்லாம் முடியுமோ சத்சங்கத்தை போய் அனுபவிச்சிடணும், கண்ணு நன்னா தெரியும் பொழுது கோவில்லாம் போய் பத்மநாபர் பார்த்துடணும். என்னோட பாட்டி உண்டு, அவனோட வயசாக இருக்கு, அவனுக்கு 2 வயசாக இருக்கு, என்னோட பாட்டி கண்ணு தெரியாது,
போயிருந்தா ஆயுஷ்மான் ஆயுஷ்மன் வருவா, கண்ணு தெரியாது இருந்தாலும் வரேன் பார்க்கலாம் முடியல பகவான் என்ன பாப்பான்னு வருவான், என்னாலதான் பார்க்க முடியல அவன் பாப்பான், உடம்பு எல்லாம் அவ்வளவு நன்னா இருக்கு, 82 வயசு ஜம்முன இருக்கா, கடலை விட்டு கடிச்சு சாப்பிடுவா, சாப்பிடறா நெருக்குன்னு சாப்பிடுவா, கண்ணு மட்டும் தெரியும் சுத்தமா தெரியும், நல்லா கண்ணு தெரிஞ்சிருந்தது கொஞ்சம் கொஞ்சமா பாரு போயிடுது, நீ எத்தனையோ கோவில் கழிச்சுட்டு போயிருக்கேன் ஆனா அதோ பாட்டு பகவான செய்தி அப்படின்னு இங்க போய் கைக்கு போ தெரியாதுப்பா அவன் இந்த இடத்துல நிக்கிறோம்னு தெரியாது, நிஜமாவே பகவானே அப்பா உடனே நான் நினச்சேன் பிரபு கண்ணு இருக்கும்போது எவ்வளோ முடியுமோ கோவில் லட்சம் போயிடுறாப்பா, உன்னை பார்க்க வச்சு கண்ணு இருக்கும்போது என்ன டிவி பார்த்துக்கணும், அதுக்கப்புறமா கோவில் கோவிலா கண்ணு வேணும் கண்ணு வேணும் ஒரு கண்ணு இருக்கும்போது கோவில் கோவில் பார்க்கறதே இல்லை, அவர் கோவில் கோவில கண்ணை கொண்டு உண்டியில் போட்டுட்டு இருக்கிறது, கண்ணை போடுறது காலை போடுறது மூக்கை போடுறது கையை போடுறது கழுத்தை போடுறது முழுசா உடம்பு போடுறது மனசை மட்டும் போடுறதே கிடையாது, நானும் பார்க்கறதான கோவில் இல்லையா மனசு நிறுத்தா உண்டியல போடலாம் மனசு நிற்க மனசுக்கு எழுதியாவது இருக்கப்படாதுடா, கண்ணு இவருக்கு தனியாக கிடைக்கும் குருவாயூர் அது வேறு தனித்தனியாக எடுத்துட்டு வரப்பா கை தனியா கால் தனியா அழகாதான் பார்த்து நம்ம ரெண்டாங்க பகவானோட கை அங்க அந்த கவசம் நாவது எடுத்து வைப்பா, யாரும் மனசை கொண்டா கெடுத்து வைக்கவே அதுதானே பண்ணலாம், சரீரம் நன்னா இருக்கும்போது அதுக்கு தான் அவ்வளவு சொல்றோம், கிருத்மஹா சக்கரவர்த்தி 10,000 காது கொடுத்து கேட்கிறாங்க அப்பா என்னைக்கு இது தன் பலத்தை இழக்கும்னு தெரியாது, ஏன்னா இது அவ்வளவுதான் பலம், இதுக்கு இவ்வளவுதான் பலம், பிறந்த உடனே கண்ணை திறந்துட்டு பார்த்துட்டுவாமா சொல்லுங்க, பிறந்த உடனே பர்ஃபெக்டா கண்ணு தெரியல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறமா தான் கண்ணு பழகிறது, கண்ணு பழகிறது நல்ல கேட்கமோ சொல்றா அது அப்படி மேகம் பல மேகமூட்டமாக தான் இருக்குன்ற ஏற்கனவே ஒரு மூட்டமாக தான் இருக்கும் உள்ளுக்குள்ளே, அந்த கண்ணில் வேறு ஒரு மேகம் மூட்டம் அப்படி பண்ணி பிடிச்ச மாதிரி அதை பத்மநாபர் நன்ன கண்ணு கொண்டு பார்த்தாலே ஒழுங்காக தெரிய மாட்டார், அங்கங்கே கருப்பாக தெரியுவார் அங்கங்கே கருப்பாக தெரியுவார் அவ்வளோதான், இதை கண்ணு வேறு மேகம் மூட்டமாக என்ன பார்க்க முடியும், அதுக்கு தான் சொல்கிறேன் கண்ணு நீங்கள் அண்ணா தெரியாத ஓடிக்க பத்மநாபரை பார்த்துருங்க தெரியாது தெரியாது பரிசுத்த அண்ணாதானே இருந்தோம் திடீர்னு 7 பிரம்மணம் சம்பவிச்சு கொடுத்தா இல்லையா சொல்லுங்க, பாபகம் முழுக்கப்படுதாங்க நாரதர் அண்ணா தான் இருந்தார் அம்மா அண்ணா தான் இருந்தது வீடு வரும் அம்மா போயிட்டாலும் இல்லையா குழந்தை அண்ணாதியா நிக்கிறது அந்த அந்த அம்மா ஒருவேளை அந்த குழந்தை சசங்கத்துக்கு அனுப்பிற வச்சுக்கோங்களேன் ஒரு 4 மகாத்மாவோட சங்கத்துக்கு அனுப்புறேன்னா இந்த குழந்தையுடைய கதி என்ன நினைச்சு பாருங்க, இவ்வளோ பாட்டு 5 அதுக்கு 5 வயசா இருக்கும்போது பாம்பு கடிச்சு இவ்வளோ போயிடா அவளா கர்மா முடிஞ்சு சரி முடிஞ்சு அவள் போயாச்சு அவள் ஆத்மா வேற இடத்து அடைஞ்சு கொடுத்து இந்த குழந்தைக்கு உசுரோடு இருக்கும்போது 4 மகாத்மாக்கோட சங்கத்தில் விட்ட பாருங்கோ அதுதான் 4 வரைக்கும் கொண்டு விட்டது, அந்த குழந்தைக்கு அம்மா சொத்து சேர்த்து வைக்கல பெரிய வீடு கட்டி வைக்கல பேங்க்ல பணம் போட்டு வைக்கல ஆனா சசங்கம்னு அனுப்பிவிட்டா அது அந்த குழந்தை இவ போன பிறகு கூட அனாதியான இந்த குழந்தைக்கு அனாதராதா தீனா பந்தோ ராதே கோவிந்த பகவான் காப்பாற்றினார், அதனால இன்னைக்கு முடியறதா இன்னைக்கு பகவானை பார்த்துருங்க இன்னைக்கு முடியறதா சசங்கம் கேட்டுடுங்க இன்னைக்கு கால் கை அந்த கை கால் நன்னாக்கா பத்மநாபனை பார்த்துருங்க இன்னைக்கு 4 ஸ்லோகம் சொல்லி எங்க நாமதம் சொல்லி எங்க பாகவதம் பாராயணம் பண்ணி வைக்கும் ஒரு காலத்துல ஒவ்வொன்னா பலம் இழந்து போகும் பீஷ்மரே விழுந்துட்டாரே எல்லாத்தையும் தியாகம் பண்ணி தியாகம் பண்ணி தியாகம் பண்ணவரே அம்புப்படுங்க தொப்புன்னு விழுந்துட்டார் கிருஷ்ணன் அதே ஊர்ல இருக்கான் எழுந்து கூட போய் பார்க்க முடியலையே நன்னா ஞாபகம் பகவான் அப்ப இருக்க அஸ்தினாபுரத்துல குருக்ஷேத்திரத்துல விழுந்து கிடக்கிறார் கிருஷ்ணனை போய் நின்று பார்க்க முடியல நின்று பார்க்கல விழுந்து கிடக்கிறா தெரியாது தெரியாது எங்கேயோ இருக்கு விழுந்துட்டோம் கை காலையில முடிஞ்சு எடுத்து முட்டி உடஞ்சு கொடுத்து கை கால பயமுறுத்துற நான் சொல்றேன் அது ஒரு 6-7 நான் பத்மநாபர் கோவில் போயிட முடியும் நினைக்கிறேன் இத்தனை பேர் நான் பார்த்துட்டு இருக்கேன் போயிட முடியும் நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டம் சரீரம் நன்னா இருக்கும்பொழுதே போயிடும் உடம்பு பலகீனமாகிட்டு இருக்கு நமக்கெல்லாம் சரீரத்துக்கு க்ஷீணம் உண்டு ருத்மஹா சக்கரவர்த்தி நிறைய காதுகளை கொடுப்பா அந்த சத்தையுடைய காதல் உடனே 10,000 காது ஸ்பெஷல் அட்டாச் பண்ணி வச்சா நினைச்சுக்க முடியாது அதுபோல சத்தையுடையதான ஒரு ஸ்ரோத்ரேந்திரியம் அப்படி ஒரு சத்தை எனக்கு என் காது அந்த சத்தையை கொடு சசங்க கேட்டுட்டே இருக்கணும் மாத்தி 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 ஒரு நாள் கூட வாய்ஸை கடைசியா போய் நீ போகிறோம் அப்படின்னா இத்தனை வருஷம் ஒரு நாள் கூட விடாமல் சசங்க கேட்க வச்சான் பகவான் அந்த திருப்தியோடு போகணும் போன மாதம் ஒரு 3 சசங்கத்துக்கு போனேன் 22 போக முடியல இந்த வருஷம் சசங்கம் போகணும்னு ஆசைப்பட்டேன் வருஷம் 6 ஒன்றுமே நடக்கும் என்னமோ தான் உண்டு சசங்கம் நித்தியம் கிடைக்கும் நித்தியம் சத்சங்கம்
அழகா புத்தமஹா சக்கரவர்த்தி பகவான் அனுகிரகம் எல்லாம் பண்ணா கிளம்பி போனா புத்தமஹா சக்கரவர்த்தி பிரஜைகளுக்கு உபதேசம் எல்லாம் பண்றார். அழகா ஒரு சித்தியில தன்னுடைய குழந்தைகளுக்கு ராஜ்யத்தை ஒப்படைச்சு அவர் பாட்டு கிளம்பினார், பகவத் தியானம் பண்ணார், மோட்சம் அடைஞ்சுட்டார் புத்தமஹா சக்கரவர்த்தி. ஆசிரியர் புத்தமஹா சக்கரவர்த்தி வைபவம் எல்லாம் சொல்றார். அதுலேயே பிரச்சேதசர்கள் பிரச்சேதசர்கள் பிராச்சீன பர்கீசத்துடைய பிள்ளை பிள்ளைகள் தான். இந்த பிராச்சீன பர்கீசத்துடைய கர்மயோகமாக பண்ணிட்டு இருக்கான். வேதத்தை என்னெல்லாம் யாகம் சொல்லியிருக்கு, என்னென்ன யஜ்ஞத்துக்கு என்னென்ன பிரயோஜனம், இன்னைக்கு சோசன ஹோமம், நாளைக்கு கணபதி ஹோமம், நாளைக்கு நவகிரக ஹோமம், மாதம் 30 நாள் கலாட் பண்ணி வச்சுருக்கான் டைம் டேபிள் போட்டு, இன்றைக்கி கணபதி ஹோமம், நாளைக்கு சோசன ஹோமம், இந்த புரோஹித மண்டபம் நோட் பண்ணி வச்சுருப்பான், இன்றைக்கி வாத்த சோசன ஹோமம், நாளைக்கு வாத்த நவகிரக ஹோமம், அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுருக்கான் டெய்லி போட்டு 30 நாளைக்கு 30 ஹோமங்கள், இதை முடிச்சிடாது அதை முடிச்சிடாது அதை முடிச்சிடாது, தன்வந்திரி ஹோமம், ஆயுஷ் ஹோமம் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கான். பிள்ளைகள் எல்லாம் அதெல்லாம் அனுப்பினா அவள் போனா ஆச்சரியமா நாராயண சரத் குருவாயு நாராயண சரஸ் பக்கமாக அப்படி பண்ணிட்டு இருக்கா. போகும்போது நிறைய சப்தம் எல்லாம் கேட்குறது, என்னமோ சப்தம் கேட்கறது அப்படின்னு பார்த்தா அந்த சரஸ்லேருந்து ஜம்முன்னு சிவபெருமான் ஆவிர் பவிக்கிறார். நான் பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா அழகாக ஆவிர் பவிக்கிறார் சிவபெருமான். இவ அழகாக கையை கூப்பிட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணார். ஹரிபக்தி பண்ண போறாளா அப்படின்னு, ஆமாம் அப்படின்னு. அப்போ எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிருக்க, ஹரிபக்தி பண்ணால் சிவபெருமானுக்கு பிடிக்காது, ஹரிபக்தி பண்ணுறவாளுக்கு பிடிக்கிற மாதிரி சிவபெருமானுக்கு வேறு யாருமே பிடிக்காது. வாசுதேவனிடத்தில் பக்தி கொண்டவாளிடத்தில் சிவபெருமான் பண்ணுற விளையாட்டு போல லோகத்தில் யாருமே கிடையாது. நிருசிம்மேதா கேட்குறா நல்ல ஹரிய சிவ சிவலிங்கத்தை பிடிச்சிட்டே இருக்கா. ஒரு நாள் சிவபெருமான் பிரத்யட்சமாயிட்டார், எனக்கு உலகத்தில் எது சிரேஷ்டமோ அதை காமிங்கோ, எது வசத்தியான மந்திரமோ அதை சொல்லுவோன்ட்டார். உடனே அழகா ராதேகிருஷ்ண நாமத்தை உபதேசம் பண்ணுறார் சிவபெருமான். உபதேசம் பண்ணி நேரம் பிருந்தாவன் அழிச்சுட்டு போகிறார். அழிச்சுட்டு போயிட்டு ராசக்கீடையை காட்டுறார். அங்கனா மங்கனா மந்தரே மாதவம் 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 சந்தரே நங்கனா நிருஷ்ண தூண்டு பையன், 5 வயசு பையன் அழிச்சுட்டு போய் காட்டுறார். ஜம்முன்னு பார்க்குறார், வேறு கைலாசத்துக்கு அழிச்சு போக வேண்டியதானே, பிருந்தாவனத்துக்கு அழிச்சு ராசம் பாரு 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 இப்படி பார்க்குறாரு, இப்படி பார்க்குறார் சிவபெருமான். நரசிம்மன் வைத்தா நீங்கள் போகிறார், நம்மளெல்லாம் சேர்த்துக்க மாட்டேங்கணும், ஸ்ரீவேஷம் போட சொன்ன நமக்கு வர மாட்டேன், அவன் அழகாக ஸ்ரீவேஷம் போட எனக்கு வரல, இன்னும் ஸ்ரீவேஷம் எதுக்கு போட்டதே இல்லை சிவபெருமான், இவன் தான் போயிடும். அங்கடா மங்கடா மந்தரே மகன் நானும் சான்ஸுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன், டெய்லியே பார்த்துட்டு ஒரு நாள் நமக்கும் சான்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி உட்காந்து ரூபேஸ்வரர் தான் பிருந்தாவனத்தில் என்னையும் ஒரு ஆடத்தை சேர்த்துக்கணும்னு நானும் ஆடுவேன். நான் நடராஜன் தெரியாதா பகவான் சிக்கு, நீ நடராஜர், நீங்கள் நட ராணி தான், நடராஜர் வேண்டாம், நீங்கள் நட ராணி வேணும், நட தாசி வேணும், நட ராஜன் தான் வேண்டாம், இங்கே ஒரே ஒரு புருஷன் நான் மட்டும்தான். இவர் சொல்ல நானும் இருக்கேன் பிறக்கும் போது ட்ரெஸ் எல்லாம் போட்டுருவோம், இந்த புளித்தோல்லாம் போட்டுடுங்க, பாம்பெல்லாம் ஓரத்தில் போட்டுடுங்க, அழகாக நெத்தியில் பொட்டெல்லாம் விட்டுட்டு ஜடாமுடியெல்லாம் போட்டு விட்டு அழகாக பூந்தெல்லாம் பின்னிட்டு தலை நிறைய மல்லிகைப்பூவெல்லாம் வச்சுட்டு பாயில் தாம்பூலாம் போட்டுட்டு தலையில் பானையெல்லாம் வச்சுட்டு கோவிந்த தாமோதர மாதவியத்தின் தயிர் விற்றுட்டு வாங்குவோம். முதல்ல அந்த ட்ரெயினிங் எடுக்கும், அது பாஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா வேணுதானம் பண்ணுற கேள்வி, அதுக்கப்புறம் பாஸ் பண்ணலாம் கோபி விரதம் இருக்கும், அதுக்கப்புறம் பாஸ் பண்ணலாம் அவரை அபகரிச்சுட்டு போவேன், அதுக்கப்புறம் பாஸ் பண்ணலைன்னா சரத்கால ராத்திரிகளில் வேணுதானம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் பாஸ் பண்ணலைன்னா உங்களை தானே இழுத்துட்டு வரும், அதுக்கப்புறம் பாஸ் பண்ணலாம் டான்ஸ் ஆடலாம், அதுக்கப்புறம் ஃபெயிலாக கோபிகள்லாம் ஃபெயில் ஆகிட்டா உண்மாத மதம் வந்துடுத்தான். ஆஹா அது வராத வரலைன்னா அது வந்துடுத்தான் கோபிகள்னால திரும்பி வந்தேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜாகிரதை. சரி இப்போ எல்லா கிறிஸ்டின் எழுதிட்டே இருக்காரு ராசக்கீடைன்னு ஒரு பரீட்சையோட ஆட்டம் வேணுன்றதுக்காக கோபேஸ்வரங்க பிருந்தாவனத்தை உட்காந்து சின்சியராக தமம் பண்ணுறாரு. ராசமாடுறோம் ராசமாடுறோம் ஒவ்வொரு நாள் ராசி அப்படியே டெய்லி பார்த்துட்டுருக்காராம். ரொம்ப இன்னைக்கு டைம் இல்லை பேசுறது, அப்புறமா பார்க்கணும், உள்ள ஓடினா விடுவிடு சேவா பஞ்சத்துக்கு வழியே நிற்கிறாரு பிரபு. ராதிகா காத்துட்டுருக்கா, சரி பிரபு திருப்பி காத்தாலும் வரும் பிரபு, இன்னைக்கு ராசம் டயர்டாக இருக்கு படுத்துருவாங்க, இப்படியே ஏமாந்துட்டு இருக்கான் சிவபெருமான். ஆச்சரியம் அதிவிசேஷம், வாசுதேவ பக்தி பண்றவாளிடத்துல சிவபெருமானுக்கு இருக்கிற பிரீத்தி அதிவிசேஷமா. அழகா பிரச்சேதர்களுக்கெல்லாம் சொல்ற, நான் சொல்லித்தரேன் நான் சொல்லித்தரேன் நான் சொல்லித்தரேன் ஹரியை பத்தி நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு, அழகா உட்காந்து டியூஷன் எடுக்க ருத்ர கீதா. வாசுதேவனை இந்த மாதிரி யாருமே வர்ணிக்க முடியாது, அங்குலம் அங்குலமாக அவனுடைய குணங்கள் லீலைகள் சஷ்டி தங்கள் எல்லாம் வர்ணிக்கிறார்.
பிரம்மதேவர் சரஸ்வதி தேவி எல்லாரும் பார்க்குறாரு. என்ன அழகா கீதம் பாடுறாரு, சிவபெருமான் நாட்டியம் ஆடுவாரு தெரியும், கீதம் பாடுறாரு ஜோர ருத்ர கீதம். பிரதேச அப்படியே மயங்கி போயிருக்காளாம். ஹரி கீர்த்தனம் சிவபெருமான் பண்ண அவரோடு பண்ணி பார்க்கணும். நம்மளாம் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு ஹரிநாம சங்கீர்த்தம் ஹரிபஜன சிவபெருமான் பண்ணணும். கூட உட்காந்து ஆடி பாடும் சுகமா அழகா குணான கீர்த்தனம் பண்றார் சிவபெருமான். இங்கேயே உட்காந்து தியானம் பண்ணுங்க தபஸ் பண்ணுங்கன்ட்டார். உடனே அவரும் அதே அந்த நாராயணஸ்வரத்தில் பல ஆயிரம் வருஷமா தபஸ் பண்றா. ஒரு நாள் ஹரி பிரத்யட்சமா வந்து அனுகிரகம் பண்ணிட்டான். அவன் சந்தோஷமா இருக்கு பிரத்யேகம். அப்பா உருப்பிடல் சமயத்தை குழந்தைங்க உருப்பிடுறா, அப்பா அம்மா உருப்பிட மாட்டேங்கிற குழந்தைகளை நாலு தடவை திட்டினோம்னா ஒரு வைராக்கியத்தை டிவி பார்க்காம விட்டு விடுது. பெரியவா குதர்க்கமா வியாஜானம் பண்ணுவா, குதர்க்கமா வாதம் பண்ணுவா. குழந்தைங்க உபன்யாசம் மட்டும் ரொம்ப ஈஸி தெரியுமா, சமத்தா வீடு பதினாறு போய் பாருங்கன்னா பார்த்துட்டு வந்துடும். இது மாமா சொன்னான் போய் பத்தனாவது பார்த்தீங்கன்னே அப்படின்னு பெரியவர்கள் நீ பத்தனாவது பார்த்தேடா போகணும்னு நினச்சேன், காத்தால எழுந்தேன் இன்றைக்கி பாருங்க ஆற்று தண்ணியே வரல, அதுக்குள்ளே பால்காரம் வந்துடலாம் லீவு போட்டுட்டான் கரண்ட்டு போச்சு வெளியில் இறங்கலான்னு பார்த்தேன், யாரோ ஒருத்தர் கிரகப்பிரவேசம் பத்திரிகை கொடுக்க வந்தா அவளுக்கு காஃபி கலந்தேன் அப்படியே பேசிட்டு இருந்தோம். மணி பத்தே முக்கால் எடுத்து அதுக்கப்புறம் இறங்கி வெயில் அவ்வளோ தூரம் போகிறதுல பத்தனாவது நிலையை அடைச்சிடுவா, அதனால பத்மநாபா அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஓகே நம்ம சொன்ன உபன்யாசத்தை பிடிச்சா சொல்லுவோம். இப்போ குழந்தைகள் அழகாக பார்த்து பார்த்துட்டு வந்துட்டே அப்படின்னு முடிஞ்சு போயிடுது. ஏன் இப்போ யாராவது ஒருத்தர் கோவில் நீ போனேன்னா அது அப்படின்னு ஆரம்பிச்சு நான் உடனே காலம் கூட்டிட்டுருவேன். ஏன் நான் கதை பண்ண போகிறான்னு தெரியுது, நாங்கள் பண்ணுற கதையோட பெரிய கதை நாங்கள் சொல்ல கதை அதே கதை. இப்போ புதுசு புதுசாக கதை சொல்லுவா, நீ கர்த்தாவுக்கு பாருங்க ரோடில் போகப்படாதுன்றா, வண்டி தான் போகப்படாதான் கல் எடுத்து அடிப்பாளாம் என்னமோதான் சொல்லுவா, எல்லாம் சொல்லுவா. ஆ கோவில் மட்டும் போக மாட்டேன், அதே குழந்தைகள் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணியாவது கோவிலுக்கு போகுது. குட்டி குட்டி குழந்தைகள்லாம் பிரார்த்தனை சொல்லி கொடுக்கும், என்னால தான் பண்ணணும் தெரியுமா, பெரியவாரி சொல்கிறதே விட்டுட்டு இருக்கலாம் நாமச்சம் பண்ணுங்க பண்ணாங்க அதை சொல்லி விட்டுடுது. குழந்தைகிட்ட ஒரு குட்டி குழந்தைகிட்ட சொன்னேன், அவள் அப்பா அம்மா தான் அப்பா வெளிநாட்டில் இருக்கா அவள் அம்மாவும் பொண்ணு இங்கே இருக்கா, அதுக்கு அழகாக சொன்னேன் அப்பா அம்மா நீங்களாம் ஒன்றாங்க பிரார்த்தனை பண்ணி சொல்லிட்டு அவள் அம்மாட்ட சொல்லி சொல்லி நான் போகுது போயிட்டேன் சொல்லி 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 சொல்கிறேன் பண்ணிட்டு இருக்கேன் நடக்கும் இப்படி எல்லாம் சொல்கிறா. ரொம்ப நன்றி போய் பார்த்து ஒன்றும் சரிபட்டு வர சார் குழந்தைய சொல்லி கொடுத்துட்டேன் அழகா, அது அழகாக பிரார்த்தனை எடுத்து கொஞ்ச நாள் அப்பா அழகாக வந்து எல்லாம் ஒன்றா இருக்காரு சொல்லணுமா சாதாரண பண்ணிட்டு சாதாரணமா. நான் கேட்ப அப்போ ஃபோன் பண்ணி கேட்டேன் பண்ணேன் பண்ணியாடினேன் மறந்து போயிட்டேன்மா ஓடும் சரி போய் பண்ண அடுத்த யாராவது ஃபோன் பேசுவா திருப்பிட்டு ஓடி போயிட்டு வரும் அப்படியே பண்ணிட்டேன் அப்படின்னு திருப்பி ஃபோனில் வந்து அப்பப்போ ஃபோன் பண்ணி தான் கேட்டேன் ப்ரே பண்ணி காதல் பண்ணா காதால் மறந்து கேட்டு இப்போ போய் பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ மத்தியானம் பண்ணலாமா, இப்போ பெருமாள் தூங்கியிருப்பா டிஸ்டர்ப் பண்ணப்படாது ஆயிரத்தி ஆயிரத்தி வருஷம் சொல்லுவா பூஜை பண்ணி முடிச்சாச்சு ஆரத்தி காட்டியாச்சு பிரபோதனம் ஆகிடுது பகவானுக்கு ராத்திரி பூஜை ஆகிடுது எதையாவது சொல்லுவோம். அது கிடக்கிற சமயத்தை ராத்திரி கேட்பேன் பதினெட்டு மணி பதினஞ்சு பூஜை விளையாடிட்டு போனாங்க நான் அந்த குழந்தையும் பிரார்த்தனை பண்ணி ஆடினேன் உடனே கடை பண்ணி கேட்டு பிரார்த்தனை அப்படியே அங்கே உட்காந்து எடுக்கணும் பண்ணும் சமத்தா குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருந்தோம் ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் அதோட பிரச்சனை வச்சுக்கோங்களேன் குழந்த அம்மாவுக்கு மேலே கஷ்டமாக இருக்கு செய்ய முடியல பகவான பிரார்த்தனை சொல்லி பாருங்க சத்தியமாக சரியாக போகுது. நான் தனக்காக கேட்கறது இல்லை பாருங்க, கல்மஷம் இல்லாமல் கேட்கறது பாருங்க ரொம்ப அழகு. அதில் பிரார்த்தனை பண்ணும்போது பகவான் அப்படி கிருப்பை பண்ணிட்டே இருக்கு அரிசி பண்ணிட்டே இருக்கும் பகவான பிளஸிங்ஸ் அழகா அப்படியே சீகரிக்கும் விடாம. இந்த பிரார்த்தனை குழந்தைகள் பண்ற மாதிரி தெரியவா பண்ண மாட்டேங்கிற நான் பண்றேன் நம்ம உட்காந்து முதல்ல நான் பிரார்த்தனை பண்றேன் நான் டெய்லி மார்னிங் பிரார்த்தனை பண்ணுவேன் டெய்லி காத்திர பூஜை பண்ணுவேன் ஒன்று போடணும் சுட்டு பொசுக்கணும் அப்படி ஒரு சக்தி கிடைச்சா அப்படி ஒரு சித்த சக்தி கிடைச்சா நல்லா இருக்கும். ஒரு சித்த விளையாட்டு கிடைச்சதுன்னா எல்லாரும் பிடிச்சி நிற்கிறது நான் மட்டும் புட்டிங்கி எடுத்து கொண்டு போடுது அவன் நான் மட்டும் புட்டிங்க எடுக்கணும் ஒவ்வொருத்தருக்குள்ளே ஆனால் பிடுங்க பிடுங்க வரும் அது அதோட கஷ்டம். ஏதோ ஒரே ஒரு அகங்காரம்னா அது பிடிங்க எடுத்து போட்டுருக்கலாம் உன்னை எடுத்து எடுப்போம் நான் இருக்கேனே பெரிய பாகவதம் கூட பதினெட்டாம் ஸ்லோகத்தை முடிச்சுடலாம்
நான் ஒரு புராணம் பண்ணோம்னா 18,000 கோடி ஸ்லோகம் எழுதணும். அத்தனை அகம், அத்தனை மமக்கார உட்கார்ந்துட்டே இருக்கு. பிடுங்கி போடணும். உருப்படம் ஆடேங்கிறா பிராச்சீன பருகிது குழந்தை உருப்பிட்டா நாரதர் போனார். இப்படியே பண்ணிட்டு இருக்கு, யஜ்யம் யஜ்யமா பண்ணிட்டு இருக்கியதான் சொல்லி ஒரு கதையெல்லாம் சொல்ல. புரஞ்சன உபாத்தியம், ஆத்மா எப்படி சரீரத்தை அடையாது, அதோட ஆசைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆண் சரீரம் பெண் சரீரம் மாறி மாறி சுத்தி இருக்கு, இதுதான் புரஞ்சன உபாத்தியம். நம்ம அத்தனை பேரு ஆத்மா. இங்க ஸ்ரீயா உட்கார்ந்துருக்கா, புருஷாலா உட்கார்ந்துருக்கா, வயசானவா, குழந்தைகள், பணக்காரா, ஏழை, படிச்சவா, படிக்காதவா, சரீரத்தில் வியாதி இருக்கிறவா, ஆரோக்கியமா இருக்கிறவா, மனசுல துக்கம் இருக்கிறவா, வாழ்க்கை நொந்து போனவா, வாழ்க்கையை இழந்தவர்கள், கஷ்டப்பட்டு இருக்கவா, அத்தனை பேரும் ஆத்மா. சரீரத்துல வாழ்கிற முறையில தான் பேதம், ஆத்மாவில பேதமே கிடையாது. இங்க இருக்க அத்தனை பேர் ரூபத்தையும் அழிச்சுட்டு வரும்போது பார்த்தோம்னா வெறும் ஜோதி ஜோதியா இருக்கு. இந்த கார்த்திகை மாசத்துல விளக்கு வைப்போம், அந்த மாதிரி கொஞ்சம் 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 விளக்கு அடிக்க வச்சாலதான் இருக்கு. அவங்க உருவத்தெல்லாம் அப்படி தள்ளிட்டு பார்த்தோம்னா அழகாக லைனாக ஒரு 50 விளக்கு இந்த பக்கம், அங்கே ஒரு 4 விளக்கு, இங்கே ஒரு 3 விளக்கு அப்படின்ட்டு ஏற்றி வச்சிருக்கவளோ தான் ஆத்ம ஜோதி சகம், அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த சரீரத்துக்கு ஒரு பெரிய விலையே கிடையாது. சரீரத்துக்கு ஒரு விலை உண்டு, ஏன்னா இப்போ சத்சங்கம் கேட்கும்போது அதனால் விலை உண்டு. பகவான் கோவிலுக்கு போகிறதுனால விலை உண்டு. புரஞ்சன உபாத்தியானம் புரஞ்சனன்றது ஆத்மா. இந்த ஆத்மா காம வசப்பட்டு சரீரத்தை அடையிறது, அந்த சரீரத்துடைய சுக துக்கங்களை அனுபவிக்கிறது, விதவிதமாக விதவிதமாக அதையே அனுபவிச்சுட்டே இருக்கு. அந்த சரீரத்தில் இருந்துட்டு நீ நுமது என் ஜீவை வேறு முதலாக மாய்த்தி அப்படிங்கிற வாழ்வா, இந்த சரீரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா சுகதுக்கங்களும் அனுபவிக்கிறோம். திருப்பி அந்த சரீரத்தில் நிறைவேறாத ஆசைகள், நடக்காத காரியங்கள், எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், இதை அப்படியே மனசில் பத்திரமாக பூட்டி சேஃபாக வச்சுருக்கோம். ஆகவே அந்த சரீரத்தை விடுபோது எடுத்துன்னு போகிறோம். பத்திரமா வா வாங்கி கூட வாங்கினேன், சும்மா தான் போயிடுறது கிடையாது, சும்மா யாருமே போடுறது அதான் பெரிய கஷ்டமே. அழகா இந்த ஆசையை நடத்துவிடுவேன். நான் இந்த வாட்டி பணக்காரனா இருக்கும் ஆசைப்பட்டு நடக்கிறதா ஆசை, பணக்காரனா இல்லையா, அதை ஏக்கத்தை அப்படி எடுத்துட்டு ஜம்மன் அப்படி அழகா இருக்கும். சில பேர்லாம் அந்த பகவானுக்கு தான் பூஜையோ ஆர்த்தியோ காட்டுதா, மொபைல் ஃபோன், பேக், வாட்சு, சாதி எல்லாத்தையும் வச்சு, எல்லாத்தையும் வச்சுட்டு புஷ்பத்தை எடுக்கிற ஆசை நடத்துறேன். இதே தான் எனக்கு அப்படியே பத்திண்டு வரும், பிடிங்கி போடுவேன். அவன் ரெண்டு கையை கொடுத்துருக்கான், அதெல்லாம் எல்லாத்துலையும் அழகாக ரெண்டு கையை கொண்டு அப்பாதான் அனுப்பி அப்புறம் எல்லாத்தையும் பிடிச்சி அப்பயே பிடிச்சிக்கிறோம்னா அப்புறம் வேறு என்ன சொல்கிறது. பகவானுக்கு ஆர்த்தி காலங்களோ 4 புஷ்பம் வருது, மொபைல் ஒன்று வச்சுட்டு ஒரு புஷ்பம் போடுறது, பிரசாதம் கொடுத்தா 7 புஷ்பம் எப்படி வாங்குது, ரெண்டு கையில் வாங்கி என்ன வீணா போடுமா, நிறைய விஷயங்கள் இதெல்லாம் அதில் ரொம்ப ரியாதி தெரிய மாட்டேங்கிற ஒரு அபச்சாரத்தை சேர்த்தி நமக்கு தெரிய மாட்டேங்கிற இந்த மாதிரி நம்ம அந்த ஆசை என்ன பிடிச்சி வச்சுக்கிறது, நம்ம திட்டா இந்த வாழ்க்கை அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, சுகமே படலை. இது ஒரு அது பத்திரமா, அது ஒரு ஏக்கத்தை பத்திரமா வச்சுருக்கோம். இந்த அந்த ஜென்மாவில் சுகமே படலை, நான் பணக்காரன்னு ஆசைப்பட்டு நடக்கல. எங்கள் ஆத்தையார் திட்டாவே ஒரு மனுஷன் வாட்சி தொலைச்சிருக்கார். அடுத்த ஜென்மாவிலையாவது நல்ல ஒரு புருஷன் கிடச்சா தேவை, பக்கத்தாக மாமா ஒரு சமத்தாக கொஞ்சம் நீங்கள் இருக்கேன், அங்கே ஓட்டிக்கும். அது அங்கே அவாத்துக்குள்ளே போனால் தான் தெரியும் கதை. பக்கத்தாத்து மாமா வெளியில் பார்க்கும்போது கொஞ்சராரா, நிஜமாவே கொஞ்சராரா, லோகத்துக்காக கொஞ்சராரா, மாமாவுக்கும் மாமிக்கும் பகவானுக்கு மட்டும்தான் பிடிச்சோம். யாரை பார்த்தும் முடிவு பண்ணிடாதீங்களோ, எல்லாம் வெளிவேஷதாரிகள், எல்லாம் வெளிவேஷதாரிகள், ரொம்ப துர்லபம். யாரோ சில பேர் கூட அப்படியே இருக்கா, ஆதிசங்கர வெளிவேஷம் இல்லை, சுவாமி ராமானுஜர் வெளிவேஷம் இல்லை, சைத்திய மகாபுரு வெளிவேஷம் இல்லை, ஜெயதேவர் வெளிவேஷம் இல்லை, மீரா வெளிவேஷம் இல்லை. மற்ற உங்களுக்கு ஏது இன்னைக்கு காதல எத்தனை வேஷம் போட்டுருக்கேன் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணுமா, எத்தனை சந்தர்ப்பங்களை கட்டுப்பில் சிரிச்சேன்னு தெரியும், எத்தனை சந்தர்ப்பங்கள் மனசு நொந்து போனேன்னு உங்களுக்கு தெரியும். வேஷம் 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 வேஷதாரியா இருக்கும். ஆசைகள் எல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ள வச்சுட்டு இந்த சரீரத்தை விட்டுடுறோம். நல்லா ஞாபகம், சரீரத்தை தான் விடுறோம். இதனுடைய ஆசை, சுக்கம், துக்கம், மானம், அவமானம், லாபம், நஷ்டம், இதெல்லாம் பத்திரமா எடுத்துட்டு அழகா கிளம்புறோம், அழகா கிளம்புறோம். எல்லாத்தையும் எடுத்துன்னு சௌக்கியமா வெளியே கிளம்புறோம். அது சௌக்கியமா சுத்தமா துக்கமா இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி பகவான் நம்ம கையில் வச்சுருக்கோம் பாருங்கோ, அதுக்கு ஏற்ற மாதிரி சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி சமயத்தை லக்கேஜ் பெரிய இருந்தால் பெரிய வண்டியாக இருக்கும். சின்ன லக்கேஜ் இருந்தால் ஒரு ஆட்டோ போகுது, கையில் ஒரே குட்டி பேக் இருந்தால் 2 வீலர் பின்னாடி படிக்க போயிடலாம், அவ்வளோதான். இவ்வளோதான் வெயிட்னு உண்டு, அதெல்லாம் தாண்டி எடுத்துன்னு போயிட்டு இருக்கும். லெஸ் லக்கேஜ், மோர் கம்ஃபர்ட் எடுக்கலாம், அது ஜென்மா வரைக்கும் உண்டு. இதெல்லாம் லக்கேஜ், காமம், குரோதம். அதனால தான் தெளிவாக சொல்கிறா, நீங்கள் கஷ்டப்பட்டு அப்படியே மறந்துடும், சும்மா இப்படி பிடிச்சி வச்சுருக்காரு,
நீங்க யாரும் அவமானப்படுத்தினாலா அதை மனசுல வச்சு நீங்க அவமானப்படுத்த அழுதுருக்காரு. அது அப்படியே அப்படியே தள்ளி விட்டு தெளிச்சு விட்டு அங்கேயோட அண்ணனுக்கு தெளிச்சு விட்டுருக்கும். இந்த மலமூத்திரம் மாதிரி அண்ணனை காரியத்தை காயின வாசா மனசேந்திரி ஏய்வா புத்தியாத்மாவா பிரகிருதே சுபாவ கரோமி அத்திய சகலம் பரஸ்மை நாராயணாய சமர்ப்பயாம். இன்னையோட இன்னைக்கு அப்பப்போ அப்பப்போ நீ ராத்திரி படிக்கும்போது படுத்துக்கோ, ஒன்றும் இல்லாமல் படுத்துக்கோங்க. எல்லாம் அவங்களோட பாவம் புண்ணியம் துக்கம் இதை இதெல்லாம் உரைக்கிறது வரணும் எல்லாம் இருந்தாரா அப்படின்னு போடுது போட்டுட்டு படுத்துக்கோங்க. திரும்பி நாளை காலம் இருக்கும் அப்படி இந்த பிராரம்ப கர்மா தான் வரும். திரும்பி அப்பப்போ எப்பெல்லாம் முடியுமோ அது கழிச்சு கழிச்சுட்டே இருக்கும். ஆனால் எப்போ உசுறு போகும்னு தெரியாது, அதான் பிரச்சனை. போகும்போது அப்பாலாம் வெறுமையோட போகணும், கோவிலுக்கே வெறுமையோடு போக மாட்டேங்குது. இதனால போகும் ஒரு பத்து நாள் கோவில் எல்லாத்தையும் பிடிச்சி பிடுங்கி வச்சுருக்கேன். அவங்க எடுத்து போகக்கூடாதுன்றா பகவானே அனுப்பவே மாட்டான் மொபைல் ஃபோன் வேண்டாம் விட்டு நான் பண்ண போகிறது இல்லை. நான் பேசினா உள்ளுக்குள்ளேயும் தான் பேசுவேன், உனக்கு எஸ்டிடி ஐஎஸ்டிலாம் போட்டு பேச மாட்டேன். உன் நம்பர்லாம் எனக்கு வேண்டாம், அவன் ஹிருதயம் தான் எனக்கு போகணும், அவனால் நமக்கு மொபைல் தான் போகணும்ன்றோம். பகவான் என்னோட உனக்கு எனக்கு உன் ஹிருதயம் போதும், இருந்தாலும் எனக்கு மொபைல் இருக்குன்னு பார்த்து நான் சும்மா இருக்கேன். ஆத்திர அவசரத்துக்கு வேணும், ஆத்திரத்துக்கு வந்து அவசரத்துக்கு வந்தேன். எதையுமே வச்சுக்க முடியாது. புரம்சன் உபாக்கியம் அதுதான் சொல்கிறேன். ஆசைகள் காமம் குரோதம் இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி சரீரத்தை அடையணும். அழகாக நாரதர்கள்லாம் சொல்லி புரிய வச்சுட்டார். பிராச்சீன பரிகீதத்துக்கு சும்மா அப்படி டைம் வேஸ்ட் பண்ணாங்க, வாழ்க்கை வீணாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோடனே எல்லாத்தையும் விட்டான். பகவத் பக்தி தியானம் பண்ணான், சத்கதி அடைஞ்சுட்டான். இந்த பிராச்சீன பரிகீதி அழகாக இந்த விஷயம் எல்லாம் சொல்லிட்டு வருகிறார்கள். அதுலேயே அற்புதமாக ரிஷபதேவருடைய சரித்திரம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு அவதாரம். ரிஷப அவதாரம், ராஜாவாக இருக்கார். உத்தானாபா இன்னொருத்த பிரியவர்த்தன் இருக்கார் இல்லையா, சுவாமியோட இன்னொரு பிள்ளை பிரியவர்த்தன், அவரோட பிள்ளை ஆன்மீக திறன்னாபி ரிஷப இப்படி வரது அவா சரித்திரம். அது ரிஷபதேவர் பெரிய ராஜாவாக இருக்கார். ஆச்சரியமாக தானம் தவம் நாமசங்கீர்த்தனம் தர்மம் எல்லாம் என்ன பண்ணுறார். ஒரு சிதியில் அழகாக அவர் பிள்ளை பரதன் அவருக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு வானப்புஸ்த தர்மத்தை சீகரிச்சுன்னு கிளம்பிடுறார். சுகமாக அவர் அப்படியே சன்னியாசம் வாங்கிட்டு அப்படியே இருக்கார். காடுகள் அவர் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். ஒரு சித்த புருஷர், ஒரு யோகி. இப்போ கலியுகத்தில் சொல்லணும் அப்படின்னா சதாசிவ பிரம்மேந்திரர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஞானேஸ்வரர் இவாளெல்லாம் சித்த புருஷர்கள். அவளையே தான் இருப்பான், அப்படியே அழந்துட்டே இருப்பா பைத்தியம் மாதிரி. முக்கியமாக சதாசிவ பிரம்மேந்திரர் அவதூதர்கள், அவள் பெரிய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க மாட்டா, பெருசாக வாழும் பெரிய சம்பிரதாயம்லாம் வச்சுக்க மாட்டா, அப்படியே அடைவா அப்படியே ஆதி கிடப்பா. அவள்தான் லோகத்தை பற்றி கவலைப்பட மாட்டா. தனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ், தனக்குன்னு ஒரு மதம், தனக்குன்னு ஒரு சிஷ்ய கூட்டம், தனக்குன்னு ஒரு மரியாதை, தனக்குன்னு ஒரு வழி எதுவும் அவள் வாழ்க்கை அடைவா. சுகபெருமலையில் வரும் அவதூதர் மாதிரி அப்படியே அடைவா. அந்த மாதிரி இந்த ரிஷபதேவ் அழகாக எல்லாத்தையும் ஒப்படைத்து ஹரிஸ்மரணம் பண்ணுறா. அஜகர புத்தின்னு ஒரு தவம் பண்ணுறார். அஜகரம் அப்படின்னா பாம்பு, மலைப்பாம்பு. இந்த மலைப்பாம்பு ரொம்ப சமைச்சு எங்கேருந்தெல்லாம் பெரிய வாழ்க்கையை பற்றி எடுத்துக்கிறா பாருங்க. சனாதனமான தர்மத்தில் மலைப்பாம்பை வச்சு நீ யாராவது வாழ்க்கையை பாடம் எடுத்துக்க முடியும் எடுத்துக்கிறாளோ. இந்த மலைப்பாம்பு எங்கேயும் அழகாது, ஒரு இடத்துல இருக்கும், அது பக்கத்தில் என்ன வரும் அது சாப்பிட்டு அங்கேயே கிடக்கும். ரொம்பலாம் உடம்பு அரட்டிக்கவே அரட்டிக்காது, சௌக்கரியமாக இருக்கும். நம்ம இந்த காலத்து குழந்தைகள்லாம் டிவி முன்னாடி உட்காந்து எல்லாத்தையும் கொண்டு விடுவேன். அதெல்லாம் அசகர புத்தி தான், அப்படியே அசகர புத்தி, பர்ஃபெக்ட் அசகர புத்தி. என்ன பரமாத்ம தியானம் இது டிவி தியானம் அவ்வளோ அசகர புத்தி. இந்த கால ஸ்திரீகள்லாம் சீரியல் பார்க்கலாம், அசகர புத்தி அப்படியே காய் இருக்கும், அப்படியே சாப்பிடுவாங்க. நல்ல வேலை அப்படியே பாகம் வாசிக்க நினைக்கிறேன், தெரியாது நான் பார்த்து முடியாது. டிவி ஓடுதான் எட்டி பார்த்தா தெரியும், அவ்வளோ தெரியும் எங்களுக்கெல்லாம் கிடையாது. அசகர புத்தி இந்த புருஷா நிறைய உண்டு, பேப்பர் பிடிச்சிட்டே காசு பிடிப்பார். இல்லை அசகர புத்தி உடம்பு அசகாம, ஆனால் பரமாத்ம விஷயத்தில் இருந்தால் நல்லா இருக்கும். இவர் அந்த மாதிரி இந்த அசகர விருத்தியில் இருக்கார். பரமாத்ம தியானம் பண்ணுறார், அப்படியே படுத்துட்டு இருப்பார், அப்படியே பகவத் ஸ்மரணம் படுத்துட்டு இப்படி தான் உட்காரனா எப்படி படுத்துட்டு இருப்பார். ஆகாசம் அவர் சிரிப்பார், மரம் செடி அசஞ்சா சிரிப்பார், பக்கத்தில் பாம்பு இப்படி போச்சா சிரிப்பார், திடீர்னு அழுவார், திடீர்னு சிரிப்பார், திடீர்னு ஆடுவார். எல்லாத்துலேயும் பகவத் தர்சனம். ரெண்டாவது ஸ்கந்தத்தில் முதல்ல எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்குறேன்னு சொல்லுவார். அதே மாதிரி இப்படி பசிக்கும், பசிக்கா கூட எழுதி போகலாம். இந்த மரமாக பார்த்து ஏதாவது பழத்தை பகவானாக பார்த்து அந்த பழத்தை ஒரு வாயில் விழுப்பான், வாயில் விழுதுன்னா சாப்பிடுவார். அது பக்கத்தில் விழுந்து அப்படி ஒரு ரெண்டடி தள்ளி போயிருந்தா அப்படி போய் எடுக்க மாட்டார், அப்படியே விட்டுருவார். அது ஒரு மேலே விழுந்து இங்கேயே விழுந்து மேலே நெஞ்சு வரைய விழுந்து தான் சரி எடுத்து சாப்பிடுவார், அப்படியே இருப்பார். தானம் எடுத்ததுன்னா மழை பெய்யும் அந்த ஜலத்தை குடிப்பார்.
மலமுத்திரம் வந்தா அப்படியே போயிட்டு அப்படியே இருக்கும். மலமுத்திரம் வந்து எழுந்து போகமாட்டான், ஆறு மாசம் பழக அப்படியே போகும் இல்லையா? அந்த மாதிரி மலமுத்திரம் அதுலயே அப்படி பறந்துட்டு அதுலயே பழம் மேல ஒரு பக்கம் மலமுத்திரம் போயிருப்பார், அதனால அப்படி பறந்துட்டு இருப்பார். மேல இருந்து வாழ பழம் விழு மாம்பழம் அப்படி சாப்பிடுவார், தாகம் எடுக்கும் தண்ணீர் வரும் அப்படி குடிப்பார். அதகல விருத்தி ஆனா ஹதயம் முழுக்க பரமாத்ம ஸ்மரணம், ஹரிஸ்மரணம். உடம்பு படுத்துட்டே இருக்கு, ஒரு வேலை பண்ணல, நம்ம வாழ்க்கை சோம்பேறி மாதிரி இருக்க. ஆனா அப்படி ஒரு ஹதயத்துல பரமாத்ம ஸ்மரணம் ஹதயத்துல இருக்க அரியும் அப்படி படுத்துட்டே இருக்கு. அப்புறம் சொல்லு பதினாறு பதினாறு அப்படின்னா கீழே ஆயுசேஷன் இருக்கா, மேல பத்மநாபம் படுத்துட்டு இருக்க. இந்த ஆயுசேஷன் பதில ரிஷபதேவர் வச்சிருக்கோம், மேல பத்மநாபம் வச்சிருக்கோம், அவ்வளவுதான் சௌகரியம். அப்புறம் பத்மநாபா எப்படி இருக்க, சௌக்கியமா? நல்லா இருக்கேன். அப்புறம் அடுத்து என்ன அவதாரம் இப்படி கேள்வி கேட்பாரான் பகவான். அப்படின்னா நீ அவதாரம் பண்ணலான்னு இருக்கேன், கொஞ்சம் அவளை பக்குவம் தான் பண்ணிடுவேன். அப்படியா, சரி. அப்புறம் நீ பிரம்மதேவர் தான் என்னென்ன அம்மா வராமல் இருந்தார், பகவானோட பேசிட்டு இருப்பார். படுத்துட்டு படுத்துட்டு சுகம்மா ஆச்சரியமான ஒரு தியானம் அதெல்லாம். ஆச்சரியமா பகவான் இருந்தான் கிடந்தான், நின்றான் இருந்தான் கிடந்தான், பொன்றாமை மாயன் நெஞ்சத்தொல் புகுந்து ஆழ்வார் சொல்றார். அழகாக அப்படியே இருக்காராம். மலமூத்திரம் இத்தனை நாற்றம் அடிக்கும் நமக்கு தெரியும். ஆனால் சின்ன குழந்தைகளுடைய பிறந்த குழந்தைகள் மலமூத்திரம் நாராது, ஏன்னா மனசில் கல்மஷம் இல்லை. ஒன்று நாக்கு ருச்சிக்காக அது சாப்பிடல, அதுக்கப்புறம் தான் அது ருச்சியை நம்ம கொடுத்துடுவோம். அன்னப்பழத்தை அழகாக விதவிதமாக ருச்சியை கொடுக்கும். முதல்ல தேனை கொடுத்து, முதல்ல கொடுக்குறது தேனை, முதல்ல உப்பு எதனால் கொடுத்துடணும். உப்பு கசப்பு புளிப்பெல்லாம் கொடுத்தா வாழ்க்கை எத்தனை நன்னா புரிஞ்சிடும், இவ்வளோ தான் லைஃப், ஜாகிரதை ஜாகிரதைன்னு சொல்லி எடுத்தோம். சமத்தா தேனை கொடுத்துருது, அங்கே ஏமாத்து ஐ நல்லா இருக்கே. அப்புறம் ஆரம்பிப்போம், என்னெல்லாம் ஏமாத்து தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு குழந்தைகளை முதல்ல கண்ணிமாங்க கொடுத்துடணும், நல்லா உப்பு தெரிக்கும். அப்புறம் சொல்லுவோம் இதான் பத்மநாபம் பிடிக்கும். ஆஹா அப்ப பிடிக்கும் தான் கண்ணிமாங்க மது அவரோட தேனோட விசேஷமாயிடு. அத்தம் இந்த குழந்தைகளுடைய மலமூத்திரம் நாராது, இவருடைய மலமூத்திரம் நாராது. ஏன்னா ருச்சிக்காக சாப்பிடல, பசிக்காக சாப்பிடல. துர்க்கந்தம் வீசணுன்றதை விட சுகந்தம் வீசணுமா? சுகந்தம் எத்தனை நூறு யோஜனை தூரமா, ஒரு யோஜனை கிட்டத்தட்ட எட்டு மைல், எட்நூறு மைலுக்கு சுகந்தம் வீசணுதான். எல்லாரும் என்னமோ தெரியல, காட்டுல மலைய சந்திரன் வாசனை கடந்துருக்காங்க, இவரோட மலமூத்திரம் வாசனை சுகந்தம். அப்ப இந்த ஹிருதயம் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப துர்லபம். அந்த மாதிரிலாம் நீங்க பாக்குறது ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி சித்தபுருஷன் பார்க்கவே ரொம்ப கஷ்டம். அவெல்லாம் கண்ணை மாட்டவே மாட்டான், கண்ணை மாட்டவே மாட்டான், அப்படியே இருப்பா அவ பாட்டு ரொம்ப துர்லபம். பகவான் நீ பிரார்த்தம் பண்ணி அந்த மாதிரி சித்தபுருஷன் பார்த்தா பரம சந்தோஷம். யோகீஸ்வரர்கள் அதெல்லாம் அதெல்லாம் யோகத்து ஈஸ்வரர்கள். நூறு யோசனை தூரத்துக்கு மணக்கிறதா, அந்த காலே மணக்கிறதான். அப்படியே அப்படியே அறிஞ்சு கிடக்கிறான் காடுக்குள்ள. எந்த இடத்துல அப்படின்னா தட்சிண கர்நாடகம், இந்த கூர்க மலையில குடகமலையெல்லாம் இருக்கு பாருங்க, இந்த வயநாடு குடகமலை அந்த பக்கம் அலைகிறார் அவர். எனக்கு தெரிஞ்ச எங்களோட அனுபவம் ஒருவேளை அவர் பார்த்துதான் திருநெல்வேலியும் அனுபவம் தெரியுது. இன்னைக்கோட சாநித்தியம் பகு சௌக்கியமா அந்த வயநாடு பக்கம் திருநெல்வேலி. அப்பா கதையத்தை கொள்ளையடிச்ச ஒரு மூர்த்தி தனியா ஒரு சீக்கிரத்து நிறைய உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எத்தனை ஆச்சரியமான ஒரு இடம் அந்த இடம் வயநாடு. அதில் அந்த திருநெல்வேலி தேசம் நிஜமாவே திவ்யமான தேசம், திவ்ய தேசம் இல்லை திவ்யமான தேசம். திவ்ய தேசம் ஆளுநர் பாடின திவ்ய தேசம், திவ்யமான தேசம்னா தெய்வீகம் நிறைஞ்ச ஒரு தேசம், திவ்யமான தேசம். திருவனந்தபுரம் திவ்யமான தேசம், திவ்ய தேசம் ரெண்டுமே ஒன்று. ஆச்சரியம் இந்த மாதிரிலாம் அழைஞ்சிட்டு இருக்கார். எதை பற்றியும் கவலைப்படாத ரிஷபதேவர். அப்ப இவரோட புள்ள பரதன் எப்படி இருப்பார்? அப்பா அப்படி தான் புள்ள இருக்கு. அப்பாவுக்கு என்னெல்லாம் வந்து அது பிள்ளைக்கு வரும், அது வியாதியா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாம் உண்டு குழந்தைகளுக்கு, ஜீன் வழியா வரும்ன்றோம் இல்லையா. அழகா இருந்திருக்கா. ஒரு நாள் இந்த காட்டுல மூங்கிலாம் உரசி 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 நல்ல வெயில் காலத்துல ஒரு காட்டு தீ வந்துடுது, எல்லா பக்கமும் சுத்தி தக்க 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 தக்கன்னு எரிய இருக்கான். இவர் ஜாலியா பார்த்துட்டு இருக்காரு, நடுவில் உட்கார்ந்து காட்டு தீ எரிமே யாரும் ஜாலியா பார்ப்பாளா சௌகரியம். அப்படியே பார்த்துட்டே இருக்காரு, தீ நெருங்கி 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 வர்றது. ஒரு உடம்பு பக்கத்துல அப்படி எரிக்கிறது, நான் உடம்பு இப்படி பார்த்துட்டே இருக்க உடம்பு எரியறது 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 எரியறது. ஒரு சைடுல பூரணமா எரிஞ்சு அப்படி சரீரம் விழுறது, மோட்சம் பண்ணிட்டார் ரிஷபதேவருடைய மோட்சம். இன்னும் அழகா மோட்சம் அடைகிறார் பார்த்து. இவ்வளவு தூரம் வைராகீஸ்வரராக இருக்காருன்னா அவருடைய பிள்ளை பரதன் என்று இருப்பார். இவரே ஜடமாக தான், அப்போ அவருடைய பிள்ளையும் ஜடபரதனாக தானே இருப்பார். இவருடைய பிள்ளை தான் பரதன், அவரை கொண்டு தான் பாரத தேசம்னு திருநாமம் நம்முடைய தேசத்துக்கு. இந்த ஜடபரதனுடைய சரித்திரம் இதெல்லாம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணன்.
Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Radhe Krishna Krishna Radhe 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 Rishabhadeva Ajagara Vriddhindra ஒரு தவம் பண்ணாரு சொன்னாரு பல சந்தர்ப்பங்கள நம்ம குடும்பம் முடியாம போயிடுறது அப்ப குளிக்கிறது இல்லை பெரிய ஆச்சார அனுஷ்டானம் இல்லை படுத்துட்டே இருக்கும் யாராவது வந்து நமக்கு அந்த ஆகாரம் இல்லாமல் கொடுத்துருக்கு அப்போலாம் அசகர புத்தி மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி உடம்பு முடியாத சமயத்துலலாம் ரிஷபதேவரை போல பகவஸ்மரணம் பண்ண பழகிக்கும் யாருக்காவது உடம்பு முடியாமல் இருக்க ரிஷபதேவர் தான் இருந்தால் பெருசாக ஆச்சாரம் சொல்லி கோவிலுக்கு போனது அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலை பெரிய கையில் ஜபமாலை வச்சு ஜபிச்சது அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை பெரிய யோகம் ஞானம் தபம் விரதம் ஒன்றுமே இல்லை ஆனால் அவர் பாட்டு பகவஸ்மரணம் பண்ணால் அதுபோல் ஒரு பகவஸ்மரணை பண்ணுறதுக்கு பழகிக்கும் जय सद्गुरु महाराज की समस्त भागवत को गोविंद नाम संकीर्तनम जय जानकी कांत स्मरणम जय राम राम गोविंदा जीवन स्मरणम ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்
எம்பெருமானா திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத் சங்க கீ, ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு, ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ, ஜெய் ஸ்ரீ 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 அனந்த பத்மநாப சுவாமி கீ, சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம், பத்மநாபா பத்மநாபா. காத்தல 7 மணிக்கு பாகவத பாராயணம் நடக்கிறது. ரொம்ப பொறுமையா வாசிக்கிறோம், எல்லாரும் வாசிக்கலாம். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் முக்கியமான அர்த்தம் சொல்றோம். அழகா அந்தந்த அத்தியாயத்துடைய சாராம்சம் அனுபவிச்சு இப்படி ஆனந்தமா அது ஒரு சத்சங்கமா போயிட்டு இருக்கு. அதனால அந்த பாராயணத்துக்கும் பக்த ஜனங்கள்லாம் வந்து கலந்துக்கும். இன்னைக்கு 4 சதுர்த ஸ்கந்தம் பூர்த்தி ஆயிடுது. இந்த உபன்யாசத்துல ஆச்சரியமா தொடர்ந்து அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணன்.